வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி பத்மா பத்ம சரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷண பிராதுராசீத் ஜகன்நாதம் பஷ்யந்தீம் பிரிய தர்ஷன பால்குணே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் பிராதுராசீத் மகாமுனே ஸ்ரீமதே ஸ்ரீசைல பூர்ணாய நமஹ. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு. நேற்றைய தினம் தீர்த்தங்களிலே விசேஷமான தீர்த்தமாக திருமலையிலே கொண்டாடப்படுகிற வெங்கடாச்சல மகாத்மியத்திலே சொல்லப்பட்ட குமாரதாரா தீர்த்தத்தினுடைய வைபவத்தை பார்த்தோம். அது எத்தனை தூரம் பிரதானமான தீர்த்தம் அப்படின்றத அந்த தீர்த்தத்தினுடைய திருநாமமானது எம்பெருமானுக்கு தினந்தோறும் அர்ச்சனை செய்யப்படக்கூடிய அஷ்டோத்தரங்களிலும் சகஸ்திரநாமத்திலும் இடம்பெற்றிருப்பதை கொண்டே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் பார்த்தோம். குமார கல்பசேவியாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. குமாரசுவாமின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியனாலே இந்த ஸ்வேதவராக கல்பம் முழுவதும் கூட திருமலையிலே நித்தியவாசம் பண்ணப்பட்டு கொண்டு அந்த குமாரதாரா தீர்த்தத்திலே தினமும் தீர்த்தமாடிண்டு அந்த திருவேங்கடமுடையானை சேவித்துக் கொண்டிருக்கிறான் குமாரசுவாமி அப்படின்னு பார்த்தோம். அதன்படி இந்த கல்பம் முழுக்க அந்த குமாரனாலே சேவிக்கப்படுபவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா அப்படின்றதா இந்த அஷ்டோத்தர நாமாவலிக்கு அர்த்தம். குமாரதாரிகாவாசஸ்கந்த அபீஷ்ட பிரதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த குமாரதாரிகான்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய சமீபத்திலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடைய ஆணை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்கந்தனுக்கு அவன் விரும்பிய இஷ்டபூர்த்திகளையெல்லாம் எம்பெருமான் இங்கே அனுகிரகம் பண்ணுகிறான் அந்த வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்றதையும் பார்த்தோம். இது ரெண்டும் அஷ்டோத்திர சதநாமாவளியிலே அர்ச்சனை பண்ணக்கூடிய நாமாவலிகள். சகஸ்திரநாமத்திலே வரக்கூடிய நாமா இந்த தீர்த்தத்தை ஒட்டி வரக்கூடிய நாமா இந்த தீர்த்தம் சம்பந்தப்பட்ட நாமான்னு பார்த்தா அது ஒரு ரெண்டு. விருத்தஸ்ய சுகுமாரத்வ பிரதாய நமஹா. விருத்தன் அதாவது கிழட்டு பிராமணர், ரொம்ப வயசான அந்த விருத்த பிராமணருக்கு சுகுமாரம்னு சொல்லக்கூடிய இளமையை எம்பெருமான் இங்கே அனுகிரகம் பண்ணினான். அந்த விருத்தருக்கு சுகுமாரத்தை அனுகிரகித்த எம்பெருமான் இவன் அப்படின்னு இந்த தீர்த்தத்தை அடிவொற்றி எம்பெருமானுக்கு இந்த திருநாமம், அவனுக்கு நமஹா. குமாரதாரா தீர்த்தஸ்தாய நமஹா. இந்த குமாரதாரா தீர்த்தத்தினுடைய சமீபத்திலே அதன் மீது இருக்கக்கூடிய ஆசையிலே விரும்பி உறைபவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா. இந்த குமாரதாரா தீர்த்தஸ்தாய நமஹான்றதுக்கு குமாரதாரா தீர்த்தமாகவே இருக்கக்கூடிய ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹான்னு ஒரு அனுபவம், இந்த குமாரதாரா தீர்த்தத்தினுடைய கரையிலே வசிப்பவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகான்னு ஒரு அனுபவம், இந்த குமாரதாரா தீர்த்தம் எம்பெருமானுடைய சன்னதியிலிருந்து எங்கேயோ இருந்தாலும் கூட ஒரே மலையிலே அந்த மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களை வச்சுட்டு பார்த்தா பெருமாள் சன்னதிக்கு மிகவும் சமீபத்திலே இந்த தீர்த்தம் இருக்கிறபடினாலே சாட்சாத் ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே உறைபவனான ஸ்ரீனிவாசனே கூட இந்த குமாரதாரா தீர்த்தத்துக்கு அருகிலே வசிக்கிறான், அவனுக்கு நமகா அப்படின்னு பல அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆச்சரியமா சொல்லப்பட்ட மாசி மாதம் மக நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நன்னாளிலே மத்தியான காலத்திலே இந்த தீர்த்தத்தில் எவன் ஸ்நானம் பண்ணுகிறானோ அவனுக்கு சர்வ பலன்களும் கிடைக்கும், எல்லா உத்தமமான பலன்களும் கிடைக்கும், ராஜசூய மகாயாக பலன் கிடைக்கும், திருவேங்கடமுடையானிடத்திலே தீராத காதலும் பக்தியும் ஏற்படும், இந்த திருவேங்கட மலையிலே நித்தியவாசம் கூட ஏற்படும் அப்படின்ற பலன்களை எல்லாம் பார்த்தோம். இந்த குமாரதாரா தீர்த்தத்தின் கரையிலே மட்டுமல்ல, இந்த மலையிலே எந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையிலே எந்த தானம் பண்ணினாலும் அந்த தானத்தினுடைய பலனானது மேருவை போல மேருமலையை போல வளருமாம். எந்த தீர்த்தத்தின் கரையிலே யார் ஒருத்தருக்கு எந்த தானத்தை பண்ணினாலும் அதனுடைய பலன் அநேகம் அபூர்வம். குறிப்பா இந்த முக்கோட்டின்னு சொல்லக்கூடிய அதாவது மலையிலே இருக்கக்கூடிய 66 கோடி தீர்த்தங்களும் வருஷத்தில் ஒரு நாள் ஒரு முகூர்த்தத்திலே ஒரு தீர்த்தத்துல வந்து சேர்றதுன்னு பார்த்தோமே, அந்த நாள்ல அந்த தீர்த்தத்துல சங்கல்ப ஸ்நானம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தினுடைய கரையில பண்ணக்கூடிய தானமானது அதனுடைய பலனானது மேருவ போல ஓங்கி வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லோகங்களிலே உள்ள எல்லா புண்ணிய கஷேத்திரங்களிலும் வசந்த கஷேத்திரம் எதுன்னு பார்த்தா இந்த திருவேங்கட கஷேத்திரம், இந்த திருமலை அப்படின்னுட்டு பிரம்மாண்ட புராணம் கொண்டாடுறது.
வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா. இந்த வெங்கடாத்ரின்னு சொல்லக்கூடிய திருமலைக்கு சமானமான ஒரு ஸ்தானம், ஒரு க்ஷேத்திரம், ஒரு இடம் இந்த லோகத்தில் மட்டுமல்ல, இந்த 7-14 லோகங்களில் மட்டுமல்ல, இந்த பிரம்மாண்டத்திலே கூட எங்கும் கிடையாது. வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. இந்த திருவேங்கடமலைக்கு அரசனான அதிபதியான திருவேங்கடமுடையான் சீனிவாசன் இருக்கிறானே, அவனுக்கு சமானமான தெய்வம் ந பூதோ இதுவரைக்கும் வரல, இதுவரைக்கும் இல்லை. பவிஷ்யத்தி இனிமேலும் அப்பேற்பட்ட உசந்த தெய்வமானது வரப்போவதில்லை. அதனால இது வரைக்கும் தோன்றிய தெய்வங்கள் எல்லாரை காட்டிலும் உசந்த தெய்வமாகவும், இனிமேல் இப்படி ஒரு தெய்வம் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உசந்த தெய்வமாகவும் திகழ்பவன் திருவேங்கடமுடையான் அப்படின்னு இந்த பிரம்மாண்ட புராண ஸ்லோகம் கொண்டாடுறது. இந்த ஸ்லோகத்தை தினமும் பெருமாளுக்கு மலையில மந்திர புஷ்பத்துல ரெண்டு வேளையும் சொல்லிண்டு வரா. அதி ஆச்சரியமான ஸ்லோகம். ஏதோ திருவேங்கடமுடையான் மேல இருக்கிற ஆசையிலேயோ, திருவேங்கட மலை மேல இருக்கிற ஒரு ஆசையிலேயோ ரிஷிகள்லாம் எழுதி வச்சுட்டு போகல. இத ரிஷிகள்லாம் பரம பிரமாத்தாக்கள். அவ சொன்னான்னா பக்ஷபாதமா சொல்றது, அவ ஆசைய திணிக்கிறது, அவளுடைய கருத்தை திணிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் ரிஷிகளுக்கு வராது. ஏன் ரிஷிகளுக்கு அத்தனை மகிமை, அத்தனை ஏற்றம், எல்லோரும் ரிஷிகளை ஒத்துக்கிறா அப்படின்னா, எது உண்மையோ எது பரம பிரமாணமோ அதைத்தான் ரிஷிகள் சொல்லுவா. அதனாலதான் ரிஷி மூலம் ஆராயக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் அது. இப்போ உதாரணத்துக்கு திருவேங்கடமலையை சேர்ந்தவா இல்ல திருவேங்கடமுடையான இடத்துல ஆசை இருக்கிறவா இதை ஒத்துக்கிறா சுவாமி, வேற ஊர்க்காரா இதை ஒத்துக்க மாட்டா. அப்ப இந்த ரிஷி, இந்த ஸ்லோகத்தை பண்ணின ரிஷி வந்து திருவேங்கடமுடையானுடைய பக்தராவோ இல்ல இந்த திருமலை க்ஷேத்திரத்தினுடைய ரசிகராவோ இருப்பார், அதனால எழுதிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அவெல்லாம் வந்து பக்ஷபாதமே இல்லாம உண்மையை சொல்லக்கூடியவா, தர்மத்தை சொல்லக்கூடியவா. அதனால மந்திரங்கள் என்ன, வேதங்கள் என்ன, மந்திர தேவதைகள் என்ன, எல்லாரையும் நேர பிரத்யக்ஷீகரித்தவா அவெல்லாம். அதனால அவளுடைய வாக்குன்றது சத்தியம். அதற்கேற்றபடி லோகத்திலே உள்ள எல்லா க்ஷேத்திரங்களிலும் வசந்த க்ஷேத்திரமானது இந்த வெங்கடாத்ரின்னு சொல்லக்கூடிய திருவேங்கட க்ஷேத்திரம். இந்த வெங்கடாத்ரி மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களும் கூட எம்பெருமானுடைய திருமேனியிலே தவழ்வதாலே அவனுடைய திருமஞ்சன தீர்த்தமாக, அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக அந்த மலையினுடைய தீர்த்தங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பிரசஸ்தி, ஒரு புகழ், ஒரு ஏற்றம். சாதாரணமா மலையில ஏதோ ஒரு மழை ஜலம் பட்டு வருதுன்னா கூட அது ஒரு புண்ணிய தீர்த்தம். நமக்கு அந்த இடத்துல எந்த ரிஷி தபஸ் பண்ணினார், எந்த தேவன் தபஸ் பண்ணினா, அங்க என்ன சாப விமோச்சனம் கிடைச்சது, அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை என்ன, அதனுடைய பேர் என்னன்னு எல்லாம் தெரியாம இருக்கலாமே தவிர, ஏதோ ஒரு இடத்துல ஜலம் தேங்கி நிக்கிறதுனா அது தீர்த்தம் தான் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பலாம். ஏன்னா அந்த மலையில 66 கோடி தீர்த்தங்கள் இருப்பதா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே. அப்படி மலையைதான் வசந்தது பிரம்மாண்டத்துல. அந்த மலையில இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் வசந்தது சுவாமி புஷ்கரிணி அப்படின்னு புராணம் சொல்றது. அந்த சுவாமி புஷ்கரிணியை காட்டிலும் வருஷத்துல ஒரு நாள் ஏற்றமாக பிரபாவம் மிகுந்ததாக விளங்கக்கூடியது நேற்று பார்த்த குமாரதாரா தீர்த்தம். அது என்றைக்குன்னா மாசி மாசம் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த விசேஷ நாளில் திருவேங்கடமுடையான் அந்த தீர்த்தமாகவே அவதரித்தபடியினாலே அந்த தீர்த்த கரையிலே அவதாரம் பண்ணி ஸ்கந்தனுக்கும் அந்த விருத்த பிராமணருக்கும் அனுகிரகம் பண்ணினபடியினாலே அன்னைக்கு சுவாமி புஷ்கரணியை காட்டிலும் அந்த தீர்த்தத்துக்கு ஏற்றம் அதிகம், சாநித்தியம் அதிகம். அது வருஷத்தில் ஒரு நாள். அது போக வருஷத்தில் எல்லா நாள்களும் அதி ஆச்சரியமான பலனை தரக்கூடிய வசந்த சாநித்தியம் கொண்ட புஷ்கரணி தீர்த்தம் அப்படின்னு பார்த்தால் சுவாமி புஷ்கரணி. அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய அனுபவம் தான் இன்னைக்கு. புஷ்கரிணி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பொதுவா மேலோட்டமா பார்த்தா தீர்த்த கட்டம் அப்படின்னு அர்த்தம். தீர்த்த கட்டம் அப்படின்னா இறங்கி தீர்த்தமாடும்படியா இருக்கக்கூடிய இடம். இப்ப தீர்த்தம் அப்படியே பரவலா இருக்கிறது, எங்கெல்லாம் தீர்த்தம் இருக்கோ அங்கெல்லாம் எல்லோரும் இறங்கி தீர்த்தமாடுறது இல்லையே, எங்கு இறங்கி தீர்த்தமாடும்படி பாதுகாப்பாக சௌகரியமாக இருக்கிறதோ அந்த இடங்கள்ல தான் இறங்கி தீர்த்தமாடுறதுன்றது வழக்கம். அப்படி யாரெல்லாம் மகான்கள் இறங்கி தீர்த்தமாடும்படியான இடங்கள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் தீர்த்த கட்டங்கள்னு பெயர். தீர்த்த கட்டம், ஸ்நான கட்டம்னு எல்லாம் பெயர் அதற்கு. அந்த தீர்த்த கட்டத்திற்கு புஷ்கரணின்னு பெயர். அந்த புஷ்கரணிகளுக்கெல்லாம் வசந்த புஷ்கரணியாக இந்த மலையில இருக்கக்கூடிய 66 கோடி தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக, இந்த மலையிலே இருக்கக்கூடிய தீர்த்தங்களுக்கு மட்டுமல்ல வருஷத்தில் ஒரு நாள் இந்த பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கோடி புண்ணிய தீர்த்தங்களுக்கும் உசந்த தீர்த்தமாக சுவாமியாக விளங்குவது இந்த சுவாமி புஷ்கரிணி அப்படின்னு சாக்ஷாத் திருவேங்கடமுடையானே சங்கராஜன் அப்படின்ற பரம திருவேங்கடமுடையான் பக்தனான ராஜாவுக்கு புராணத்துல உபதேசம் பண்றான்.
அதையெல்லாம் பார்க்க போறோம். இப்ப சுவாமி புஷ்கரணி அப்படின்னு இந்த புஷ்கரணிக்கு பெயர். மலையிலே திருவேங்கடமுடையான் சன்னதிக்கும் வராகப் பெருமாள் சன்னதிக்கும் இடையிலே இருக்கக்கூடியதான புஷ்கரணி. இந்த புஷ்கரினுடைய வடகரையிலே திருவேங்கடமுடையானும் தென்கரையிலே வராகப் பெருமாளும் எழுந்தருள் இருக்கிறதா அப்படின்றது புராணம் சொல்றது, நாமளும் அனுபவிக்கிறோம். இந்த சுவாமி புஷ்கரணி எதனால சுவாமி புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தா ரெண்டு விதமா அர்த்தம் சொல்றாள் அதுக்கு. ஒன்னு சுவாமியோட புஷ்கரிணி, அதனால சுவாமி புஷ்கரிணி. சுவாமி அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஸ்வம் அப்படின்னா சொத்து, அத உடையவன் சுவாமி. சொத்துக்கு அதிபதி, சொத்துக்கு உரிமையாளன், சொத்தை உடையவன் யாரோ அவனுக்கு சுவாமின்னு பேரு. அப்படி பார்த்தா இந்த ஜகத்துல இருக்கிற அத்தனை சொத்துக்கும் ஒரே அதிபதி சாட்சாத் திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான். இப்ப நாம ஒருத்தர் போய் சுவாமின்னு கூப்பிடுறோம்னா நாம அவருடைய சொத்து, அவர் நமக்கு உரிமையாளர். அதனால அவர் சுவாமின்னா அவருக்கு நாம என்ன ஆகிறோம் அப்படின்னா அடிமை ஆகிறோம், தாசன் ஆகிறோம். சுவாமி அடியன் தாசன் அப்படின்னா தேவரீர் அடியனுடைய அதிபதி, தேவரீர் அடியன் என்ன ஒன்னாலும் பண்ணலாம், அடியன் தேவரீருக்கு அடிமைன்னு அர்த்தம். அப்படி பாகவதாலான பிரபன்னாலான நமக்கு பகவானும் சுவாமி, பகவானுடைய பக்தர்களான பாகவதோத்தமர்களும் சுவாமி. இப்படி லோகத்திலே உள்ள அண்ட சராசரங்களுக்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பக்தாளுக்கும் நித்தியசூரிகளுக்கும் என்னென்ன வர்க்கங்கள் லோகத்திலே உண்டோ அத்தனை பேருக்கும் சுவாமியானவன் எம்பெருமான் ஒருத்தன் தான். அதனால சர்வ சுவாமியானவனோட புஷ்கரிணி அது, அதனால சுவாமி புஷ்கரிணி. இவன் எப்பேற்பட்ட சுவாமி? சர்வதேவைக சரணம் சர்வதேவைக தெய்வதம் சமஸ்ததேவ கவசம் சர்வதேவ சிகாமணி. எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே சரணமாக, கஷ்டம் வந்தா தீர்த்து வைப்பவனாக, எல்லா தெய்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு கவசமாக, எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக கதியாக, எல்லா தெய்வங்களினுடைய தலையையும் அலங்கரிக்கும் திருவடிகளை உடையவனாக திகழ்பவன் இந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான். அதனால இவன் சர்வ சுவாமி அப்படின்னுட்டு பிரம்மாண்ட புராணம் இவனை கொண்டாடுறது. இவனுக்கு மேல் ஒருத்தர் எங்கேயும் கிடையாது, இவனுக்கு சமானமானவாலாம் யாரும் கிடையாது. ஆகையினாலே அந்த சர்வ சுவாமியானவனுடைய புஷ்கரணி சுவாமி புஷ்கரணின்றது ஒரு அர்த்தம். ரெண்டாவது தீர்த்தானாம் சுவாமினேயதா, அதாவது எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமியானபடியினாலே இதற்கு சுவாமி புஷ்கரணின்னு பெயர். முதல்ல சுவாமியோட புஷ்கரணின்னு பார்த்தோம், இப்ப என்ன சொல்றார்? எல்லா தீர்த்தங்களுக்கும் இந்த புஷ்கரணியே சுவாமியாம், அப்ப எல்லா தீர்த்தங்களுக்கும் தெய்வமாக திகழ்வது இந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தம். லோகத்திலே உள்ள மலையிலே உள்ள மற்ற தீர்த்தங்கள் எல்லாம் கூட இதற்கு அடிமை, இதற்கு கட்டுப்பட்டவை, இதனுடைய ஒருபடி கம்மி தான் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இது சுவாமி புஷ்கரணி அப்படின்னு ரெண்டு விதமான பெயர்கள் இந்த சுவாமி புஷ்கரணிக்கு உண்டு. எப்படி இந்த சுவாமி புஷ்கரணி எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமி ஆச்சு அப்படின்னு பார்த்தால் அதுக்கு ஒரு சரித்திரம் பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்படுறது. சரஸ்வதி நதி இருக்கா பாருங்கோ, அந்த சரஸ்வதி நதி இந்த மலையில பல வருஷங்கள் எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்றா. ஒரு நல்ல நாள்ல எம்பெருமான் திருவேங்கடமுடையான் அவள் முன்னாலே பிரத்யக்ஷமாறான். பிரத்யக்ஷமாகி எதுக்காக தபஸ் பண்ணினே, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்றான். அவள் பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறா, சுவாமி லோகத்திலே ஒரு ஒரு நதிக்கும் ஒரு ஒரு வசஸ்தி, ஒரு பிரசஸ்தி, ஒரு வசதி சொல்லப்படுறது. அப்படி பார்த்தா கங்கை எல்லா நதிகளை காட்டிலும் பவித்திரமான நதி, ஏன்னா தேவரீருடைய சாட்சாத் தேவரீருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு பாக்குறோம். அந்த மாதிரி காவிரி நதியினுடைய நடுவிலே நீர் சயனித்துக் கொண்டிருப்பதனாலே அதுக்கு ஒரு வசத்தின்னு பாக்குறோம். இப்படி பல விதமான ஏற்றங்கள் பல நதிகளுக்கு உண்டு தேவரீருடைய சம்பந்தத்தினால. அதனால மற்ற நதிகள்லாம் உனக்கு ஒரு பிரசக்தியும் இல்லை, உனக்கு ஒரு பிரசித்தியும் இல்லை அப்படின்னு என்ன பரிகாசம் பண்றா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கும் ஒரு விசேஷமான ஏற்றத்தை ஒரு உன்னத்திய தேவரீர் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறா. அப்போ பெருமாள், நீ கவலைப்படாத, லோகத்துல இருக்கிற நதிகளுக்கு சமானமான அந்தஸ்து என்ன, எல்லா நதிகளுக்கும் நீ சுவாமியாக திகழக்கூடிய வசந்த அந்தஸ்தை நான் உனக்கு தரேன். எந்த நதிகள் எல்லாம் கூட உன்னை பரிகாசம் பண்ணித்தோ அந்த நதிகள் எல்லாம் கூட வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து உன்னிடத்திலே தீர்த்தமாடி தங்களுடைய பாவத்தை எல்லாம் அவை போக்கிக் கொள்ளும், அந்த அளவுக்கு நீ சர்வசக்தி மிகுந்த தீர்த்தமாக நீ ஆவாய் அப்படின்னுட்டு பெருமாள் அவளுக்கு வரம் தரான். ஆகையினால அந்த சரஸ்வதி நதி தீர்த்தமே இங்கு சுவாமி புஷ்கரணி தீர்த்தமாக இருக்கிறதுன்னு புராணம் சொல்றது.
அது போக இந்த தீர்த்தம் சரஸ்வதி நதி தீர்த்தம், அந்த ஸ்தலம் இருக்கு பாருங்க, சுவாமி புஷ்கரணி அமைந்திருக்கக்கூடிய அந்த தரை, அந்த ஸ்தலம் இருக்கு பாருங்க, அந்த பூமி, அது யாருன்னா திருவேங்கடமுடையானை. அவன் ஸ்ரீனிவாசனாக பிராட்டியை தேடிக்கொண்டு மலைக்கு வந்து வசித்து பிராட்டியை கரம் பிடித்து பத்மாவதி பரிணயம் ஆணாவிட்டு ரெண்டு பேரும் அர்ச்சாவதாரமா மலையில எழுந்திருள்றா. அப்போ அவன் மலைக்கு வந்தபோது அவனை வளர்த்த தாயார் வகுலமாதா, வகுல மாளிகா அப்படின்னு பெயர் அவளுக்கு. அந்த தாயார் திருவேங்கடமுடையானுக்கு தலிகை பண்ணப்படுற மடப்பள்ளிக்கு உள்ள மடப்பள்ளிக்கு போற வழியிலேயே நாம நுழையரைச்ச நமக்கு இடது பக்கத்துல சேவை சாதிக்கிறா. சுத்தி கண்ணாடி எல்லாம் கூட போட்டு வச்சிருக்கா, அவளை கண்ணாடியிலையும் சேவிக்க முடியும். அந்த தாயார் தான் திருவேங்கடமுடையானுடைய வளர்ப்பு தாயார், வகுல மாதான்னு பெயர். ஸ்ரீனிவாசன் அர்ச்சாவதாரமா அரைச்ச ஒரு க்ஷணம் அந்த தாயாரை பார்த்து கேட்டுறான், அம்மா உனக்கு ஏதானும் நான் பண்ணணும்னு உன் மனசுல ஏதானும் அபிலாஷம் இருந்தா சொல்லு, நான் அந்த வரத்தை தரேன் உனக்கோ அப்படின்னு விட்டு கேட்கிறான் பெருமாள் தாயாரை பார்த்து. சாக்ஷா ஜெகத் சுவாமியான சர்வலோக சரண்யனான நீயே எனக்கு பிள்ளையா வந்த, நான் உன்னை வளர்த்தேன், உன்னை பாராட்டி சீராட்டி உனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஆசையா பண்ணினேன், உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைத்தேன், உன்னுடைய தாயார் அப்படின்னு எல்லாரும் என்ன காலத்துக்கும் கொண்டாடுறா, இதுக்கு மேல எனக்கு என்ன ஒரு வசந்த ஆசையோ இல்ல வந்து ஒரு பிரசஸ்தியோ இருக்க முடியும், எனக்கு ஒண்ணும் வேண்டா அப்படின்னா. இல்ல அதெல்லாம் வாஸ்தவம் தான், இருந்தாலும் நான் கேட்டதுனால நீ ஆசைப்பட்டு ஏதானும் இருந்தா கேளு, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு பெருமாள் சாதிக்க, அந்த அம்மா என்ன கேட்டான்னா, உன்னிடத்திலே எனக்கு அதீதமான பக்தி, அதை உனக்கு பணிவிடைகள் பண்ணி உனக்கு சுசுரூஷைகள் பண்றது மூலமா அந்த பக்தியை நான் வந்து தீர்த்துண்டேன், எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி காலாகாலத்துக்கும் உன்னை சேவிக்கிறதுக்கு வர பக்தா இருக்கா பாரு, அவளுக்கெல்லாம் கூட நான் கைங்கரியம் பண்ணும்படியா ஏதான உத்தம ஸ்தானம் எனக்கு தரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அப்போ பெருமாள் சொல்றார், இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக திகழ்வாய் அப்படின்னு சரஸ்வதி நதிக்கு நான் வந்து வரப்பிரசாதம் பண்றேன், அவளுக்கு அனுகிரகம் பண்றேன், அந்த தீர்த்தம் வந்து சேரக்கூடிய தடமாக அந்த தடாகமாக அந்த ஸ்தலமாக அந்த பூமியாக நீ திகழ்வாய், அதனால நீ விரும்பின மாதிரி காலாகாலத்துக்கும் என்னுடைய பக்தர்கள் யாரெல்லாம் மலைக்கு வராளோ அவள்லாம் உன் மடியிலே தீர்த்தமாடக்கூடிய பாக்கியம் அவளுக்கு கிடைக்கும், உனக்கும் அதனால நீ கேட்ட வரமானது சபலமாகும் அப்படின்னு பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினான். அதனால பெருமாளினுடைய தாயாரான வகுலமாதா அந்த சுவாமி புஷ்கரணி ஸ்தலமாகவும் அதிலே இருக்கக்கூடிய சரஸ்வதி நதி தீர்த்தமாகவும் அந்த சுவாமி புஷ்கரணி திகழறது அப்படின்னு புராணம் சொல்றது. இன்னொரு புராணத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பதான விரஜா நதி அப்படின்றது ஆனந்த நிலைய விமானத்திலே சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் மூலவருடைய திருவடி வாரத்துக்கின் கீழே பிரவகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த தீர்த்தமானது ரெண்டு இடத்துக்கு போறது அப்படின்னு புராணம் சொல்றது. ஒண்ணு எம்பெருமானுக்கு தலிகை பண்ணக்கூடிய மடப்பள்ளி கணத்துல போய் உழறது, இன்னொன்னு அந்த தீர்த்தமே அப்படியே பூமிக்குள்ளார வந்து இந்த சுவாமி புஷ்கரணியில கலக்கிறது அப்படின்னும் புராணம் கொண்டாடுறது. ஆக சரஸ்வதி நதி தீர்த்தம் என்ன, ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய விரஜா நதி தீர்த்தம் என்ன, இது ரெண்டும் கலந்ததுதான் அந்த சுவாமி புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய வசந்த புஷ்கரணி. அது போக ஸ்ரீவைகுண்டத்திலே கிரீட்டா பர்வதம் அப்படின்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலைய ஸ்வேதவராக கல்பம் எடுத்த போது, ஸ்வேதவராக கல்பத்தினுடைய ஆரம்பத்திலே ஸ்வேதவராக அவதாரம் எடுத்த போது ஜனங்கள்லாம் பிரார்த்திச்சுக்கிறா பெருமாள, சுவாமி தேவரீர் எங்களோடய இருந்து எங்களெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறா. அப்போ வராக பெருமாள் கருடாழ்வானை பார்த்து நியமிக்கிறார், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கிரீட்டா பர்வதத்தை அப்படியே தூக்கிண்டு வா அப்படின்னார். அந்த கிரீட்டா பர்வதம் தான் இந்த திருவேங்கடமலைன்னு பார்த்தோம். அதே போல ஸ்ரீவைகுண்டத்திலே ஐரம் மதம் அப்படின்னு விட்டு ஒரு தீர்த்தம், ஒரு சரஸ் உண்டு, அந்த சரஸே இங்க சுவாமி புஷ்கரணியில வந்து கலந்திருக்கிறதால சாட்சாத் சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் அந்த ஐரம்மத தீர்த்தம் அப்படின்னும் ஒரு அனுபவத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது புராணத்திலே. அதனால ஒரு தீர்த்தத்திலேயே சரஸ்வதி நதியோ பிரஜா நதியோ ஐரம்மதமோ இதெல்லாம் கலந்திருக்கிறதுக்கு ஒன்னும் தோஷம் இல்லை, பிரசக்தி இல்லை. பல தீர்த்தங்கள்ல பல புஷ்கரணிகள்ல 14 தீர்த்தம் சேர்ந்திருப்பது, மூணு தீர்த்தம் சேர்ந்திருப்பது, 21 தீர்த்தம் சேர்ந்திருப்பது, 108 தீர்த்தம் சேர்ந்திருப்பதுன்றதெல்லாம் உண்டு. அப்படி புராணம் பலவிதமா சொன்னாலும் எல்லா தீர்த்தமும் இந்த சுவாமி புஷ்கரணியிலே சேர்ந்திருக்கிறபடினாலே அதுக்கு இன்னும் ஒசத்து ஏற்றம், இன்னும் பிரபாவம் மகிமை ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த வசந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றா. இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, தீர்த்தமாடுறவனுடைய சர்வ பாபங்களும் நாசனமாகிவிடும்,
அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான புண்ணியங்கள் எல்லாம் கூட வந்து சேரும். எல்லாவற்றுக்கும் மேலே அந்த தீர்த்தத்துக்கு சுவாமியான திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் ஏற்படும். அந்த தீர்த்த விசேஷத்தினாலே அவனுடைய பாபம், துர்புத்தி, கட்டபுத்தி, கெட்ட சுவாவம் இதெல்லாம் கூட போய் அவனுக்கு நல்லது ஏற்படும், நல்ல புத்தி ஏற்படும் அப்படின்னு புராணம் சொல்றது. அதனால இது வசந்த தீர்த்தம், இந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தம். இத்தனை ஏற்றமுள்ள சுவாமி புஷ்கரணி நதியின் மீது ஒரு தீராத காதல் எம்பெருமானுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு. அதனாலே பெருமாள் சீவைக்குண்டத்திலேருந்து வந்து இந்த திருமலையை விரும்பி இந்த சுவாமி புஷ்கரினுடைய கரையிலே தாயாரோட சேர்ந்து நித்தியவாசம் பண்ணுகிறான் அப்படின்னு புராணம் கொண்டாடுறது. எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய அஷ்டோத்தர சதநாமாவலியிலே எட்டாவது நாமா, சரஸ்வாமி தடீஜுஷே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சரசுக்களுக்கும், அதாவது அத்தனை குளங்களுக்கும் சுவாமியாக விளங்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியினுடைய கரையை அடைந்து அங்கே தாயாரோடு கூட நித்தியவாசம் பண்ணும் ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இந்த சுவாமி புஷ்கரணி சர்வ புண்ணிய தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக இருக்கிறபடியினாலே பெருமாளுக்கு இதன் மேல அத்தனை ஒரு காதலாம் இது. எப்படி வந்தான் பெருமாள்? மாயாவே பரமானந்தம் தியக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சகமோதத்தே. இந்த எம்பெருமான் பரமானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு பரமானந்தத்தை பிறருக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய நித்தியவாச ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்தையும் கூட தியஜித்து தியாகம் பண்ணி இந்த திருமலை மேல இருக்கக்கூடிய ஆசையினாலே இந்த சுவாமி புஷ்கரணி மேல இருக்கக்கூடிய வியாமோகத்தினாலே பிராட்டியோடு கூட இந்த கரையிலே நித்தியவாசம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்றது. இத அஷ்டோத்தர சதநாமாவில மாத்திரம் இல்லாமல் சகஸ்திரநாமத்திலே கூட சுவாமி தீர்த்த கிருதா வாசாய நமஹா அப்படின்னு சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தினுடைய கரையிலே வாசம் பண்ணுபவனே உனக்கு நமஹா அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் சுவாமி திருவேங்கடமுடையானுடைய மங்களத்திலே சாதித்தார், ஸ்ரீவை குண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீவைகுண்டத்திலே கூட விரக்தி ஏற்பட்டதாம் பெருமாளுக்கு. எதை பார்த்துன்னா இந்த மலையினுடைய ரம்யத்தை பார்த்து, இந்த புஷ்கரணியினுடைய பிரபாவத்தை பார்த்து, இதன் கரையிலே வசிக்க வேணும்ன்ற ஆசையினால ஸ்ரீவைகுண்டத்திலே கூட விரக்தி ஏற்பட்டது போல பெருமாள் வந்துட்டானாம் பிராட்டியோட கூட இந்த சுவாமி புஷ்கரணி கரைக்கு. அந்த வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகுக அப்படின்னு கொண்டாடுறார். அதனால பெருமாள் வைகுண்டத்துல இல்லேன்னு அர்த்தம் இல்ல. நாம தான் ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க மாட்டோம். ஏன்னா நாமெல்லாம் அணுக்கள், அணுப்பிராய, ஒரு இடத்துலதான் இருக்க முடியும் நம்மளால. பெருமாள் வந்து விபு, எங்கும் நிறைந்திருப்பவன், விஷ்ணு அவன். ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்தும் இங்கு பிறந்த வேத முதல்வன் ஆழ்வார் கொண்டாடுறார். பெருமாள் ஒரு அவதாரம் பண்றான் அப்படின்னா க்ஷீராப்தியிலேயோ வைகுண்டத்திலேயோ பெருமாள் இல்லாம அங்க இருந்து வந்துடுறான், அங்க ஸ்பேஸ் காலியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்தும் இங்கு பிறந்த, அவனுடைய இன்னொரு மூர்த்தி அங்க வச்சுட்டு அதுல இருந்து இன்னொரு மூர்த்தியா பெருமாள் இங்க வருவான். அதனால பெருமாள் எங்கும் நிறைந்திருப்பவன், ஒரு சமயத்துல ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறைன்றது அவனுக்கு கிடையாது. அபரியாப்தானவன், பரியாப்தம் அப்படின்னா ஒரு வரையறை, ஒரு லிமிட், ஒரு டெபினிஷன், அதெல்லாம் நமக்குத்தான். அவன் அபரியாப்தன், அவனுக்குன்னு ஒரு எந்த ஒரு ஆதியோ அந்தமோ மத்தியமோ ஒண்ணுமே கிடையாது. ஆதி மத்தியாந்தரஹிதாய நமஹா. ஆதியும் இல்லை, மத்தியமும் இல்லை, அந்தமும் இல்லை, முதலும் முடிவும் இல்லாதவன், எங்கும் பறந்து நிற்பவன், கரந்தெங்கும் பறந்துள்ளன்னு ஆழ்வார் கொண்டாடும்படியான ஏற்றமுடையவன். சரி, இந்த தீர்த்தத்தினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஆசையினால வந்துட்டார் பெருமாள். இந்த தீர்த்தத்துக்கு பெருமாள் அப்படி என்னெல்லாம் வரம் கொடுத்திருக்கார் பிரசங்கா பார்த்தோம். வருஷத்துல ஒரு நாள் பாரத தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் கூட இந்த தீர்த்தத்துல வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தங்களுடைய பாபங்களை போக்கிக் கொள்ளும்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாலே ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் எப்படி பாபம் வந்தது? இதெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள்னு ஏன் பேர்? முதல்ல எந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடினா அது தீர்த்தமாடுறவாளுடைய பாப்பத்தை வாங்கிக்கிறதோ அதுக்கு புண்ணிய தீர்த்தம்னு பெயர். தீர்த்தமாடுறவாளுடைய பாப்பத்தை அழிச்சுடணும், அவளுக்கு நல்ல புண்ணியமான பலன்களையும் தரணும், அதுக்கு புண்ணிய தீர்த்தம்னு பெயர். இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வருஷமெல்லாம் வந்து தீர்த்தமாடுறா, அவளுடைய பாப்பங்களை எல்லாம் கூட கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள் வாங்கி தங்களிடம் வச்சுக்கிறதோ இல்லையோ, அந்த பாப்பத்தை எங்க போய் கரைக்கிறது அந்த தீர்த்தங்கள் எல்லாம்? அந்த தீர்த்தங்கள் எல்லாம் கூட சேர்த்து வைத்த பாப்பத்தை வருஷத்தில் ஒரு நாள் மலைக்கு வந்து சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி தங்களுடைய பாப்பத்தை போக்கிக் கொண்டு மீண்டும் பரிசுத்தமா போய் போறது அப்படின்னு திருவேங்கடமுடையானே சாதித்திருக்கிறான்.
தனுர்மாசே சிதே பக்ஷே த்வாதஸ்யாம் அருணோதயே ஆயாந்தி சர்வ தீர்த்தானி சுவாமி புஷ்கரிணி தட்டே. இது பெருமாளுடைய வாக்கியம். ஒரு ஒரு வருஷமும் தனுர்மாசம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்திலே சுக்லபக்ஷ துவாதசி, அதாவது ஸ்ரீவைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடியதான ஸ்ரீவைகுண்ட துவாதசி அன்று கார்த்தால அருணோதய காலம், பிம்மால அருணோதய காலத்துல இந்த பாரத தேசத்தில் உள்ள சர்வ புண்ணிய தீர்த்தங்களும் இந்த சுவாமி புஷ்கரணியிலே வந்து சங்கமிக்கின்றன. எதுக்காக வந்து சங்கமிக்கின்றன அப்படின்னா, எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் தங்களுக்கு தங்களிடத்திலே இருக்கக்கூடிய பாபமெல்லாம் நசித்து பரிசுத்தன்மை ஏற்பட வேணும் அப்படின்ற காரணத்தினாலே இந்த புஷ்கரணிக்கு வந்து தீர்த்தமாடி இங்கு சில காலம் வசித்து போகிறது அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அந்த சில காலம் அப்படின்றது எவ்வளவுன்றதையும் பெருமாள் சாதிக்கிறார். இந்த மார்கழி மாசம் சுக்ல துவாதசி அன்னைக்கு, ஸ்ரீவைகுண்ட துவாதசி அன்னைக்கு சூரியோதயம் ஆறதுக்கு ஆறு நாழிகை முன்னும் ஆறு நாழிகை பின்னும், அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி ஆறு நாழிகை பின்னாடி ஆறு நாழிகை, அந்த பன்னிரண்டு நாழிகை காலம் எல்லா தீர்த்தங்களும் சுவாமி புஷ்கரணியிலே வந்து சேரும். அதனால மலையில இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் சுவாமி புஷ்கரணி என்னைக்கும் உசந்ததா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் அந்த பன்னிரண்டு நாழிகை முகூர்த்த காலம் அத்தியாச்சரியமான, சொல்ல முடியாத, அளவிட்டு கூற முடியாத பிரபாவத்தை உடைய புண்ணிய தீர்த்தமாக திகழறது. அந்த காலமே எல்லா காலத்தை விட விசேஷமான காலம் அப்படின்னு சொல்றார். அதனால என்ன பலன் அப்படின்னா, அந்த காலத்திலே அதிலே மூழ்கி தீர்த்தமாடுறவாளுக்கு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி வாழக்கூடிய பரமை காந்தி, ஒரு மகான் ஒரு சுவாமி இருக்கார் அப்படின்னா, அவருக்கு நல்ல உசந்த தானத்தை பண்ணினா அதுக்கு நமக்கு என்ன பலன் ஏற்படுமோ அந்த பலனெல்லாம் கூட இந்த தீர்த்தமாடினத்தினாலேயே நமக்கு ஏற்படுமோ, அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கூட கரைந்து ஸ்ரீனிவாசன் திருவடிகளே நமக்கு ஆச்சரியமான ஒரு பிரதிபக்தி உண்டாகி நாம பெருமாள் திருவடியான சீவைகுண்டத்தையும் அடைந்து அங்கே பேரானந்தத்தோடே பிரம்மானந்தத்தோடே மோட்சத்திலே மோட்ச பலத்தை அனுபவித்துக் கொண்டு காலாகாலத்துக்கும் ஆனந்தித்திருப்பார்கள் அப்படின்னு பெருமாள் சொல்றார். ஆக பாவம் போறது, புண்ணியம் கிடைக்கிறது, மகான்களுக்கு தானம் பண்ண பலன் கிடைக்கிறது, எம்பெருமானுடைய திருவடியிலே ஆசை பிறக்கிறது, எம்பெருமானுடைய திருவடியே கூட கிடைக்கிறது, அத்தனை வசந்த தீர்த்தமா இந்த தீர்த்தம் அன்னைக்கு ஒரு நாள் கருதப்படுறது. அப்பேற்பட்ட விசேஷமான தீர்த்தம் இது. ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி இந்த தீர்த்தத்திலும் தீர்த்தமாடிவிட்டு இந்த தீர்த்த கரையிலே யாருக்கான ஏதாவது தானம் பண்ணினா அது விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினாலே திருவேங்கடமுடையான் அவனே சொன்ன மாதிரி அந்த தனுர்மாச சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு அருணோதய காலத்திலே இந்த தீர்த்தத்திலே பிரதி வருஷமும் தீர்த்தவாரி கண்டருளுகிறான். மலையில தீர்த்தவாரிய சக்கர ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவா, சக்கரத்தாழ்வார் ஸ்நானம் பண்றதுனால சக்கர ஸ்நானம்னு பேர் இருக்கு. மலையில ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு சக்கர ஸ்நானங்கள் தீர்த்தவாரிகள் நடக்கும். அது என்ன அப்படின்னா, திருவேங்கடமுடையானாலேயே கொண்டாடப்பட்ட இந்த மார்கழி சுக்ல துவாதசி அன்னைக்கு கார்த்தால அருணோதய வேளையில ஒரு நாலரை மணிக்கு பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரி சக்கரத்தாழ்வார் இவா ரெண்டு பேரும் மூழ்கி சக்கர ஸ்நானம் பண்ணுவா, தீர்த்தவாரி ஆகும். அந்த தனுர்மாச குளிர்ல அந்த கொட்டக்கூடிய பணியில சில சமயங்கள்ல மழை கூட பொழியும். அத்தையுமே பொருட்படுத்தாம பத்தாயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த குளிர்ல கூடியிருந்து பெருமாளோட சேர்ந்து கோவிந்தா கோவிந்தான்னு அவனுடைய திருவடியில அதீதமான பக்தியோட சேர்ந்து அந்த குளிர்ல ஐஸ் போல இருக்கிற அந்த ஜலத்துல மூழ்கி எழுந்துப்பா. ஏதோ ஒரு ரவுண்டுன்னு இல்ல, ரொம்ப நேரம் ராத்திரி எல்லாம் தூங்காம காத்துட்டு இருந்து எத்தனை மணிக்கு போலீஸ்கார அங்க அலோ பண்றான்னு ஆச்சரியமா காத்துட்டு இருந்து கண் கொட்டாம முழிச்சுண்டு பாத்துட்டு இருந்து அந்த சமயத்துக்கு லைன்ல நின்று முன்னாடி போய் இடம் பிடிச்சிருந்தாதான் பெருமாளோட சேர்ந்து தீர்த்தமாட முடியும். எப்படியும் அன்னைக்கு 100,000 பேருக்கு மேல தீர்த்தமாடுவா, ஆனா 100,000 பேர் பிடிக்கிறாப்புல இடம் கிடையாது குளத்துக்குள்ள. ஆகையினால எத்தனை தூரம் ராத்திரி எல்லாம் காத்துட்டு இருக்கமோ அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல இடம் கிடைக்குவாங்க. அப்படி தீர்த்தமாடிட்டு வெளியில வந்துட்டாலானா அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் போவா, அவ வந்து அடுத்த பேட்ச், இப்படி 100,000 பேருக்கு குறையாம தீர்த்தமாடுவா. ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவாலான நமக்கு வசந்த பண்டிகை. அன்னைக்கு ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு தசமி அன்னைக்கு சாயங்காலம் நாச்சியார் திருக்கோலம் என்ன, ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் பரமபதவாசல் வழியாக வெளியில வர்றத என்ன, பெருமாள் ரத்னாங்கி சாத்திக்கிறது என்ன, திருமாமணி மண்டபத்திலே எழுந்தருளி இருந்து அன்னைக்கு ராத்திரி
அத்தியன உற்சவம்னு சொல்லக்கூடிய ராப்பத்து உற்சவத்தை திருச்செவி சாத்துறது என்ன, இப்படி பலவிதமான சிறப்புகள் உண்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே இந்த பெரிய திருநாள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட ஏகாதசிக்கு. அது போக நம்முடைய சம்பிரதாயத்திலே லோகத்திலே ஸ்ரீவைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு ஏற்றமான கஷேத்திரம்னு பார்த்தா திருமலை. இந்த திருமலையிலே தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த மூணு நாள்ல ஏதான ஒரு நாள் நாம பெருமாள் சேவிச்சுட்டா நம்மளுக்கு சமானமானவா லோகத்துல யாரும் கிடையாது. ஏன்னா அந்த மூணு நாள்ல 300 ரூபாய் டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவா, தர்ம தரிசன டிக்கெட்டும் கேன்சல் பண்ணிடுவா. யாரா இருந்தாலும் லைன்ல வெயிட் பண்ணி தான் சேவிக்கணும். குறைஞ்சது 20 மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் 36 மணி நேரம் எல்லாம் கூட காத்துட்டு பெருமாளை சேவிக்கும்படியா இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை சேவிக்கணும்னா நவமிக்கு போவாலோ தசமிக்கு போவாலோ தெரியாது. சாதாரணமா தினம் விடுறாப்புல லைன்ல எல்லாம் விடமாட்டான், லைன்ல நிக்க வைக்கிறான் பேர் வழின்னுட்டு திருமலையே சுத்தி காட்டுவான். அத்தனை தூரம் பயணப்பட்டு வந்து மழை குளிர் வெயில் எல்லாம் பொருட்படுத்தாம இருந்து ஜனங்கள் பெருமாளை சேவிக்கிறா. அப்படி சேவிக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் எங்க பாரு விசேஷமா பலக வச்சிருப்பான், தமிழ்ல, தெலுங்குல, இங்கிலீஷ்ல போர்டு வச்சிருப்பான். பெருமாளுக்கு ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கார்த்தால ஸ்வர்ண ரதம், ஸ்வர்ண ரதத்திலே பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட மாடவீதியிலே வளம் வருவான் கர்த்தால. அது விசேஷமான உற்சவம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. வைகுண்ட துவாதசி அன்னைக்கு கார்த்தால 4:30 மணிக்கு பெருமாள் சக்கரத்தாழ்வார் என்ன, சீசட்டாரி என்ன, இவா ரெண்டு பேரும் வராக பெருமாள் சன்னதி வாசல்ல திருவஞ்சனம் கண்டருளி ஒரு 4:45 மணிக்கு தீர்த்தத்திலே மூழ்கி சக்கரஸ்நானம் பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்ப்பறதுல, அதோட சேர்ந்து அவரோட சேர்ந்து அவளோட சேர்ந்து நாம் எல்லாம் கூட தீர்த்தமாடுறதுன்றது நமக்கு விசேஷம். அப்படி பெருமாளோட கூட சேர்ந்து தீர்த்தமாடி தங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு பரிசுத்த தன்மையை பெறுவதற்காக வந்த இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை கோடி நதிகளும் கூட சூரியோதயமாகி இன்னொரு 6 நாழிகைக்கு அந்த தீர்த்தத்திலே சாநித்தியம் செய்து கொண்டு அதுக்கப்புறமா கிளம்பி அது அது தன்னுடைய ஸ்தானத்துக்கு போய் சேரும். அதனால அந்த காலத்திலே அந்த 12 நாழிகை, 2.5 நாழிகை 1 மணி நேரம்னு தெரியுது. அந்த 12 நாழிகை காலத்துல யாரெல்லாம் தீர்த்தமாடுறாளோ அவ ரொம்ப சுலபத்துல மலையில இருக்கக்கூடிய 66 கோடி தீர்த்தங்கள் மட்டும் இல்லாமல் பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கோடி தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடின பலனை பெறலாம். வழக்கம் போல பலன் வேண்டான்னாலும் கூட ஒரு ஆத்ம திருப்தியை பெறலாம். எம்பெருமானே இந்த தீர்த்தத்தினுடைய மகிமை இந்த சமயத்திலே என்னன்னு சொன்னபடியினாலே அவன் திருவாக்காலே இது சொல்லப்பட்டபடியினாலே அவனோட சேர்ந்து தீர்த்தமாடுறதுன்றது நமக்கு அத்தனை ஆச்சரியமான ஒரு ஆனந்தம் பயப்பது. அதை அனுபவிச்சாத்தான் தெரியும். ரொம்ப ஆச்சரியமான தீர்த்தவாரி இது. இது வருஷத்தில் ஒரு நாள். இது போக ரதசப்தம் அன்னைக்கு பெருமாள் 7 வாகனத்துல சேவை சாதிக்கிறார் சூரியனுக்காக. அன்னைக்கு மத்தியானம் 2 லிருந்து 4 மணிக்குள்ள இன்னொரு தீர்த்தவாரி உண்டு. இதே போல பெருமாளுடைய சீசடாரி சக்கரத்தாழ்வாரெல்லாம் தீர்த்தவாரி கண்டருள்வா. அது போக பிரம்மோற்சவத்திலே புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு பெருமாள் திருவவதார உற்சவமான 9ஆம் திருநாள் அன்னைக்கு பெருமாள் தீர்த்தவாரி கண்டருள்றார். அது ஒண்ணு. 4 வருஷத்துக்கு ஒரு முறை 2 பிரம்மோற்சவம் வரும். அப்போ 2 பிரம்மோற்சவம்னா 2 9ஆம் நாள் 2 தீர்த்தவாரி. அதனால 4 வருஷத்துக்கு ஒரு முறை இன்னொரு தீர்த்தவாரி கூடுதலா சேர்றது, ஆடாருது. அது போக அனந்த பத்மநாப விரதம் அப்படின்னு மகாபாரதத்திலே சொல்லப்பட்ட ஒரு விரதம். அது ஆந்திரா, கர்நாடகா, வடதேசம் இங்கெல்லாம் சில பேர் அனுஷ்டிக்கிறா. நம்மளுடைய சம்பிரதாயத்திலே நம்மளுடைய கோயில்கள்ல அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுன்றது நமக்கு கிடையாது. அதனால நாம் அதை பத்தி ரொம்ப விசாரப்பட்டுக்க வேண்டாம். நமக்கு என்ன ஒரு பெருமைன்னா சந்தோஷம்னா அந்த விரதத்தினால அந்த விரதத்தன்னைக்கும் பெருமாள் கார்த்தால சக்கரஸ்நானம் கண்டருள்றார். அது எத்தனை மணிக்குன்னா ஒரு 6:30 to 7 மணிக்குள்ள. பாத்திரபத மாசம்னு பேர். நாம தமிழ்காரா பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கம் சௌரமான பஞ்சாங்கம், சூரியனை அடியொற்றி கணக்கிடப்படுவது. கன்னடக்காரா தெலுங்குக்காரா வாழ்லாம் பயன்படுத்துற பஞ்சாங்கத்துக்கு சாந்திரமான பஞ்சாங்கம்னு பெயர். சந்திரனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி அதை அடியொற்றி எழுதப்படக்கூடிய பஞ்சாங்கம். அந்த சாந்திரமான மாசப்படி பாத்திரபத மாசம் நமக்கு புரட்டாசி மாதம். சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி அன்னைக்கு அனந்த விரதம், அனந்த சதுர்தசி, அனந்த பத்மநாப விரதம் எல்லாம் பேரதுக்கு. அன்னைக்கு பெருமாள் தீர்த்தவாரி கண்டருள்றார். இப்படியா வருஷத்துக்கு 4 சக்கரஸ்நானங்கள் இந்த மலையில நடக்கிறது. அந்த அனந்த பத்மநாப விரத தீர்த்தவாரிக்கு மட்டும் பப்ளிக் யாரையும் அலோவ் பண்றது இல்லை. அது சங்கிரகமா வெளியில தெரியாம பண்ற உற்சவம்ன்றதுனால தேவஸ்தானத்துக்காரா மட்டும் ஒரு 20-30 பேர் தீர்த்தமாடிடுவா. ஸ்வரூபத்துல யாரான இருந்தான்னா பக்கத்துல உடுவா சேர்ந்து தீர்த்தமாடலாம். அது ஒண்ணு. அது பாக்கியம் கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா இல்ல. மத்தபடி இந்த பிரம்மோற்சவ தீர்த்தவாரி, ரதசப்தமி தீர்த்தவாரி, அனந்த பத்மநாப
வைகுண்ட துவாதசி தீர்த்தவாரி இதெல்லாம் கூட எல்லோருக்கும் விசேஷமா எத்தனை லட்சம் பேர் வேணாலும் தீர்த்தமாடும்படியான ஆச்சரியமான சக்கரஸ்தானங்கள். இதுதான் பெருமாள் சொன்னார், தனுர்மாசே சிதே பக்ஷே துவாதசியாம் அருணோதயே ஆயாந்தி சர்வ தீர்த்தானி சுவாமி புஷ்கரிணி தட்டே, வந்து பாவத்தை போக்கிண்டு சில காலம் வசித்திருக்கிறது அப்படின்னுட்டு. இதெல்லாம் போகட்டும், சுவாமியினுடைய புஷ்கரிணின்னு ஒரு அர்த்தம், புஷ்கரிணிக்கெல்லாம் சுவாமின்னு ஒரு அர்த்தம், சரி சந்தோஷம், கேட்கறதுக்கு நன்னா இருக்கு ரொம்ப. இதை காட்டிலும் வசத்திய தானம் உண்டா இந்த புஷ்கரணியினுடைய பெயர் காரணத்துக்கு அப்படின்னு பார்த்தா, சங்கராஜன் அப்படின்னு ஒரு ராஜா, அந்த ராஜா ரொம்ப தர்ம ரீதியிலே தார்மீகமான முறையிலே ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான், நல்ல ஆஸ்திகன், மகாவிஷ்ணு பக்தன். அவன் அவன் அடையாத பலன்களே இல்லை, அவன் அனுபவிக்காத நல்ல விதமான ஆசைகளே இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான் அவன். அத்தனை புண்ணியாத்மா, தர்மாத்மா, அவனுக்கு ஒரே ஆசை ஒரே குறை, பகவான பெருமாள் நேர சேவிக்கணும்ன்றது. அதுக்காக வேதத்திலே சொல்லப்பட்ட எத்தனையோ யாகங்களை, வசந்த தானங்களை எல்லாம் பண்ணி நிறைய பணத்தை செலவழிச்சு நிறைய பிராமணாளுக்கு வேத வித்துக்களுக்கெல்லாம் தான தர்மங்கள்லாம் பண்ணி ஆச்சரியமா யாகங்கள்லாம் பண்ணினான். ஆனா என்ன பண்ணியும் அவனுக்கு பெருமாள் சேவை கிடைக்கல, ரொம்ப மனம் நொந்து போயிட்டான். அப்போ அவன் அந்த மாதிரி ஒரு மனம் நொந்து ஒரு சிந்தனையோட உட்கார்ந்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு ரிஷி அங்க வரார். அந்த ரிஷி யாருன்னு இவனுக்கு தெரியாது, முன்ன பின்ன அந்த ரிஷி அவன் பார்த்ததில்லை. அவன் அந்த சுவாமியை பார்த்து ரிஷி வந்திருக்காரே அப்படின்னு சேவிக்கிறான். அப்போ அந்த ரிஷியானவர் கேட்கிறார், சங்க மகாராஜா உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்றார். சுவாமி என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நான் ரிஷியோ இல்லையோ தெரியும், உன் கதையை மேல சொல்லு. சுவாமி, நான் ஹேகய குலம் அப்படின்ற ஒரு குலத்திலே பிறந்தவன், சங்கன் எனக்கு பெயர், நான் நல்ல தார்மீகமான முறையிலே ராஜ்யம் பண்ணிட்டு வந்தேன், அது எல்லா பெரியவாளும் ஒத்துண்டா, நான் எம்பெருமான நேர சேவிக்கணும்னுட்டு அஸ்வமேதம் முதலான பல மகா யாகங்களை எல்லாம் விசேஷ தட்சிணைகள் எல்லாம் கொடுத்து சாஸ்திரப்படி பண்ணினேன், எவ்வளோ யாகம் பண்ணினாலும் சர்வேஸ்வரன் என்னமோ மன இறங்குறதா தெரியல, எனக்கு பெருமாள் சேவை சாதிக்கல, அதனால நான் வருத்தப்பட்டுருக்கேன் அப்படின்னுட்டு சொல்றான். ரிஷியானவர், கவலைப்படாத, பெருமாள் உனக்கு சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவார், நான் சொல்றேன், ரிஷி சொன்னா பலிக்கும் நம்பு அப்படின்னுட்டு அங்கிருந்து போயிடுறார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவன் காரியத்தை பார்த்து அங்க இருந்து எழுந்து போயிடுறான். திடீர்னு ஒரு நாள் ஆகாசத்துல இருந்து ஒரு அசரீரி கேட்கறது அவனுக்கு. அந்த அசரீரி யாருன்னா சாட்சாத் பகவான் ஸ்ரீ வெங்கடேசன் பேசுறான் அவனோட. ஹே மகாராஜா, சங்க மகாராஜா, நீ நாராயணகிரின்ற பெயருடைய வெங்கட மலையில என்ன சாட்சாத்தா தரிசிப்ப, என்ன நேரைய பார்ப்ப, உன்னுடைய கண்களால என்ன நேர பார்ப்ப, சேவிப்ப. அந்த மலையினுடைய உச்சியிலே சுவாமி புஷ்கரணி அப்படின்னு ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கு, அதனுடைய பெருமை இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அபாரமான பெருமை, கங்கை முதலிய சர்வ புண்ணிய தீர்த்தங்களுக்கும் சமமான தீர்த்தம் அது, வருஷத்தில் ஒரு நாள் கங்கையை காட்டிலும் உசந்த ஏற்றத்தை உடைய தீர்த்தம் அது, அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே நீ என்னை தியானித்துக் கொண்டு என்னுடைய மகா மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணு, அப்படி 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணினியானா உன்னுடைய தபஸ் முடிகிற சமயத்துக்கு அங்க அகஸ்தியர் முதலான மகர்ஷிகள் எல்லாம் கூட என்ன சேவிக்கிறதுக்காக அந்த திருவேங்கட மலைக்கு அந்த சுவாமி புஷ்கரணி கரைக்கு வருவா, அப்போ அவளோட சேர்ந்து நான் உனக்கும் சேவை சாதிப்பேன், நீ என்னை வந்து விக்கிரக ரூபியா அர்ச்சா ரூபியா இல்லாம சாட்சாத்தா நேரைய சேவிக்கலாம் தரிசனம் பண்ணலாம்னுட்டு பெருமாள் அசரீரியா சொல்றார். சங்க மகாராஜாக்கு அத்தனை சந்தோஷம், எத்தனை யாகம் பண்ணியும் கிடைக்காத பலன், பெருமாள் இப்படி ஒரு அனுகிரகம் பண்றாரு, இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு பெருமாள் அனுபவிக்கணும் சேவிக்கணும்னுட்டு ஆத்துல எல்லாரையும் சொல்லிட்டு இந்த மலைக்கு போய் சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டும் தினம் இந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தம் ஆடிண்டு பெருமாளை நோக்கி பெருமாளுடைய வெங்கடேச அஷ்டாட்சரி மகாமந்திரத்தை ஜபிச்சுண்டு 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணினான். அப்போ பெருமாள் வரார், இவனுடைய தபஸ் முடிகிற சமயத்துக்கு பெருமாள் வந்து இந்த ஆனந்த நிலைய விமானத்தோட கூட சேர்ந்து இவனுக்கு சாட்சாத்தா நேரையே சேவை சாதிக்கிறார், பெருமாளை சேவித்து இவன் ஆனந்தம் அடைகிறான். அப்போ பெருமாள் அவனை வியாஜமா வச்சுண்டு இந்த ரிஷிகள் எல்லோருக்கும் கூட ஒரு விஷயத்த உபதேசம் பண்றார். ஹே ரிஷிகளே, ஹே சங்க மகாராஜா, இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை நான் சங்க மகாராஜனுக்கு சொல்லியிருக்கேன், இதுல யாரெல்லாம் கூட தீர்த்தமாடுறாளோ அவளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் விருப்பமோ அபேட்சிதமோ எல்லாம் கிடைச்சிருக்கு, ரொம்ப வருஷங்கள் சந்ததி இல்லாம கஷ்டப்பட்டு எத்தனை யாகம் பண்ணியும் பலனளிக்காத தசரத சக்கரவர்த்தி கூட இதுல ஸ்நானம் பண்ணினதுனாலதான் ராமாதிகள்லாம் அவதாரம் பண்ணினான், ராமன் கூட ராவண சம்ஹாரத்துக்கு போற மார்க்கத்திலே இங்க வந்து தீர்த்தமாடி இந்த தீர்த்தத்தினுடைய பிரபாவத்தினாலதான் ராவண சம்ஹாரம் முடித்து சீதையை அடைந்தார்,
அப்படின்னு எல்லாம் இதனுடைய பெருமைகளை எல்லாம் பெருமாள் சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு இது சுவாமியான என்னோட புஷ்கரிணி, எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமி அப்படின்ற ரெண்டு அர்த்தத்தினால மட்டும் அல்ல, இன்னொரு காரணமும் இதுக்கு சுவாமி புஷ்கரிணி அப்படின்னு பெயர் வந்ததுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்கோ. ஏகேச்சன சமாகத்ய ஸ்நானம் குர்வந்தி சம்யதாஹ சுவாமி புஷ்கரிணி தீர்த்தே சுவாமித்வம் பிராப்னுயுர் நராஹ ஸ்யாத்திதேஷாம் பராதீன பவலேஷ கதாபினஹ வியுத்பத்தி கதிதாஸ்தஸ்ய தீர்த்தானாம் ஸ்வாமினீயதஹ சுவாமி புஷ்கரிணீத்யேவ தஸ்மாத் பூர்வம் புராதனைஹி ப்ரோக்தேதானீம் பகவதா வியுத்பத்திஸ்தஸ்ய சம்மதா சுவாமித்வஸ்ய பிரதானாஸ்ய சுவாமி புஷ்கரிணீத்யம். அதாவது இதற்கு முன்னாடி எங்கும் சொல்லப்படாத விசேஷமான அர்த்தமாக சாட்சாத் பகவானான ஸ்ரீனிவாசனே இந்த சுவாமி புஷ்கரணி அப்படின்றதுக்கு அழகான ஒரு வியுற்பத்தி. வியுற்பத்தி அப்படின்னாக்க எப்படி இந்த பெயர் வந்ததுன்ற பெயர் காரணத்தை சொல்றான். எப்படி வந்தது தெரியுமோ, இதுல யாரெல்லாம் தீர்த்தம் ஆடுறாளோ அவளுடைய அனிஷ்ட நிவிருத்திய இந்த தீர்த்தம் பண்றது. அவளுக்கு எதெல்லாம் இருக்கக்கூடாதோ, பாபம் என்ன, ஒரு கெட்ட விஷயங்கள் என்ன, துர்குணங்கள் என்ன, துர்புத்தி என்ன, இந்த மாதிரி எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆத்மாவுக்கு இருக்கக்கூடாதோ அதற்கெல்லாம் அனிஷ்டங்கள்னு பெயர். தீர்த்தமா ஆடின மாத்திரத்தினால அந்த அனிஷ்டங்கள் எல்லாம் போகக்கூடியது இது. அதனால அனிஷ்ட நிவர்த்தி பண்றது இந்த தீர்த்தம். அது போக இஷ்ட பிராப்தியையும் தரக்கூடியது. இதுல தீர்த்தமாடி யார் என்ன கேட்கிறாளோ அவளுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நிறைய புராணங்கள் எல்லாம் சொல்றது. உதாரணமா தசரதர் இதுல தீர்த்தமாடி குழந்தை பெற்றுண்டர், ராமன் இதுல தீர்த்தமாடி ராமன் சம்ஹாரம் பண்ணி பிராட்டிய சேர்ந்துட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இஷ்ட பிராப்தியும் தரக்கூடிய தீர்த்தம் இது. யாரெல்லாம் எதெல்லாம் மனசுல நினைச்சுண்டு தனக்கு கிடைக்கணும்னு தீர்த்தம் ஆடுறாளோ அது தர்மிகமா நியாயமான ரீதியில தர்மத்துக்கு புறம்பில்லாததா இருந்தா அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இப்படி அவளுடைய அனிஷ்ட நிவர்த்தியை பண்ணி அவளுக்கு இஷ்ட பிராப்தியையும் ஈடேற்றி கொடுத்து அவ வந்து மற்றவாளுக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியாதபடிக்கு அவாளையே ஒரு சுவாமியாக உயர்த்தக்கூடிய தீர்த்தம் இது. அதனால அவ இன்னொருத்தருக்கு பராதீனாலா, ஒருத்தருக்கு அடிமையா, ஒருத்தர் கையை எதிர்பார்த்திருக்க வேண்டிய நிலைமை அவளுக்கு கிடையாது. இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடினா அவளே சுவாமியா போடுறா. சுவாமித்வம் பிராப்னுயுர் நராகா, மனுஷனுக்கு இதுல தீர்த்தமாடின மாத்திரத்தினால அவனுக்கே சுவாமித்வம் கிடைத்து அவனே சுவாமி ஆயிடுறான். அதனால இதுக்கு சுவாமி புஷ்கரணின்னு இன்னொரு பெயர். இது எத்தனை ஆச்சரியமான அர்த்தம். கேவலம் தீர்த்த மாத்திரத்தினால ஒரு மனுஷனுக்கு அழுக்கெல்லாம் போய் புண்ணியமெல்லாம் கிடைச்சு அவனே சுவாமி ஆறான்னா இதுக்கு மேல என்ன ஓணும்? இந்த அவனே சுவாமி ஆறுதுன்றது என்னன்னா, எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலும் சமானமாக இவன் ஸ்ரீவைகுண்டத்திலே மோட்ச தசையிலே இவன் நடமாடுவது அப்படின்றதுதான் சுவாமித்துவம். அங்க இவன் யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும், யாருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும்? சாட்சாத் எம்பெருமானுக்கு மட்டும்தான் அடிமை, அவனுக்கு மட்டும்தான் கைங்கரியம். இந்த லோகத்திலே ஒரு ஒரு காலத்திலே ஒரு ஒரு இடத்திலே ஒரு ஒருத்தருக்கு நாம் அடிமையா இருந்துருக்கோம். இன்னைக்கு அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்க. அதனால இதுல தீர்த்தமாடின மாத்திரத்தினால சுவாமித்வம் பிராப்னியூர் நராக, மனுஷனுக்கு சுவாமித்வம் கிடைச்சிடுறது. அப்படி வசந்த தீர்த்தம் இது அப்படின்னுட்டு எம்பெருமான் இதனுடைய பெருமையை சங்க மகாராஜனுக்கு சொல்றான். அதனால இந்த தீர்த்தத்தில சுவாமிக்கு இருக்கிற ஒரு பெருமையினாலே அவருடைய அஷ்டோத்திர நாமாவளியிலே இன்னொரு நாமா தீர்த்த சுவாமி சரஸ்நாத ஜனாபீஷ்ட பிரதாயினே நமஹா. இந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடக்கூடிய ஜனங்களினுடைய அபீஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அந்த அஷ்டோத்திரத்துக்கு அர்த்தம். இந்த புஷ்கரணியினுடைய பெருமையை கருதி, பெருமாள் வாக்காலே இந்த புஷ்கரணி இத்தனை கொண்டாடப்பட்டதை கருதி, தினமும் பெருமாள் மாடவீதி புறப்பாடாகி வராக பெருமாள் சன்னதியை கடந்து இந்த புஷ்கரணி வாசலுக்கு வரச்ச சரியா நீராழி மண்டபத்துக்கு நேர ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை திறந்து வைப்பா. பெருமாள் நேர கோவிலை நோக்கி போயிட்டு இருந்தவர். அந்த க்ஷணம் அந்த புஷ்கரணியை பார்த்து திரும்பினா போல நிற்பார். நின்னா விட்டு பெருமாளுக்கு உபகாரம் ஆரத்தி எல்லாம் சமர்ப்பிக்க கூடிய அந்த வெள்ளி தட்டுல ரெண்டோ நாலோ ஆப்பிள் பழமோ ஆரஞ்சு பழமோ ஏதோ பழங்களை வச்சு அதை பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி பெருமாளுக்கு ஒரு ஆரத்தி சமர்ப்பிப்பா. சமர்ப்பிச்சுட்டு பெருமாளுக்கு சமர்ப்பித்த அந்த பழங்கள் ஆரத்தி அந்த தட்டை அர்ச்சக சுவாமி எடுத்துட்டு போய்
புஷ்கரணிக்கும் ஒரு ஆர்த்தி பண்ணுவர். அப்ப என்ன அர்த்தம்னா, பெருமாளுக்கு சமானமான சக்தியுடைய புஷ்கரணின்னு ஆறுது. அப்படி பெருமாளுக்கு ஆர்த்தி பண்ண தட்டாலேயே அந்த புஷ்கரணிக்கும் ஆர்த்தி பண்ணிவிட்டு அந்த பெருமாளுக்கு அம்ச பண்ணின பழங்கள் எல்லாம் கூட அப்படியே புஷ்கரணியில தூக்கி போட்டுடுவா, அந்த புஷ்கரணியில இருக்கக்கூடிய தேவதைகளுக்காக. அதுக்கப்புறமா பெருமாளுக்கு கும்பகாரத்தின்னு சொல்லக்கூடிய கடகாரத்தி நடக்கும். அந்த கடகாரத்தி அந்த கும்பகாரத்தி புஷ்கரணிக்கும் நடக்கும். வருஷத்துல ஒரு மாசம் பிரம்மோற்சவத்துல பெருமாள் இறங்கி தீர்த்தவாரி கண்டருடுறதுக்காக புஷ்கரணியை சுத்தம் பண்றா. அந்த ஒரு மாசம் எல்லாம் புஷ்கரணியில யாரையும் தீர்த்தமாடுறதுக்கு அலோ பண்ண மாட்டா. புஷ்கரணியில தீர்த்தம் இருக்காது, வத்திடும், பூட்டி வச்சிருப்பா. அந்த ஒரு மாசம் தவிர 11 மாசமும் என்னைக்கெல்லாம் எம்பெருமானுக்கு புறப்பாடு உண்டோ அன்னைக்கெல்லாம் இந்த புஷ்கரணிக்கு நைவேத்தியம் உண்டு, ஆரத்தி உண்டு. பெருமாளுக்கு தினம்தான் புறப்பாடு, அப்ப புஷ்கரணிக்கும் தினம்தான் பூஜை. அதனால இந்த புஷ்கரணியினுடைய வசத்தியை கருதி குலசேகர பெருமாள் கூட ஆச்சரியமா ஆசைப்படுறார். ஊனேறு செல்வத்து உடன் பிறவியான் வேண்டேன், ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால், ஊனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. இந்த திருவேங்கட மலை மேல இருக்கக்கூடிய இந்த கோனேரியிலே வாழக்கூடிய ஒரு கொக்காக நாம் பிறக்கணும். ஏன் கொக்கா பிறக்கணும் அப்படின்றாருனா, இந்த கொக்கு முதலான ஜாதிகள் எல்லாம் ஜல சம்பந்தத்தோட தான் இருக்கும் எப்பவும். அப்படி இருந்தா தான் இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய சம்பந்தம் எனக்கு கிடைச்சுண்டே இருக்கும். பெருமாளே விசேஷமா கொண்டாடின இந்த தீர்த்தத்துல நான் வசிச்சுண்டு சாட்டுண்டு இதுலயே ஸ்பரிசிச்சுண்டு இங்கேயே இருப்பேன், பெருமாள் சொன்னபடி எனக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னுட்டு இந்த கோனேரி தீர்த்தத்துல வாழக்கூடிய ஒரு ஜீவனா தன்னை படைக்க வேணும்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். அது என்ன கோனேரி? கோனேரி அப்படின்னா தெலுங்கு பாஷையில குளம் அப்படின்னு சொல்றான். அது தூய தமிழ் பதம். கோனேரின்ற பதத்தை கோன் பிளஸ் ஏரி அப்படின்னு பிரிக்கலாம். கோன் அப்படின்னு அரசனுக்கு பெயர், ஏரின்னா நீர்த்தடம். சர்வலோகங்களுக்கும் சுவாமி, சர்வலோகங்களுக்கும் அரசன், அதிபதி, ராஜா யாரு? சாட்சா திருவேங்கடமுடைய. அதனால கோன்னு சொல்லக்கூடிய திருவேங்கட ராஜாவினுடைய நீர்த்தடம் இது. கோனுடைய ஏரி கோனேரி. அதனாலதான் தூய தமிழ் பிரபந்தமான பெருமாள் திருமொழியில ஆழ்வார் இது அப்படியே நேர கோனேரின்ற பதத்தை கையாளுகிறார். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. இந்த சுவாமி புஷ்கரணிக்கு நடுவுல இருக்கக்கூடியதானது நீராழி மண்டபம். இந்த நீராழி மண்டபத்திலே ஒரு காலத்திலே பெருமாள் எழுந்தருளி திருமஞ்சனம் எல்லாம் கூட நடந்திருக்க, உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருந்த காலம். இப்ப அதெல்லாம் இல்லாம வெறும மண்டபம் நடுவுல அப்படி இருக்கிறது. இந்த மண்டபத்தை அன்னமாச்சாரிய சுவாமியினுடைய சிஷியனான சாலுவ நரசிம்மன் அப்படின்ற மகா திருவேங்கடமுடையான் பக்தனான ராஜா கட்டினான் அப்படின்னு புராணம் வரலாறு சொல்றது. இந்த புஷ்கரணியினுடைய கரையிலே திருவேங்கடமுடையான் ஆசையா எழுந்தருள் இருக்கான்னு பார்த்தோம். அதே திருவேங்கடமுடையானே புஷ்கரணியினுடைய இன்னொரு கரையில ஸ்வேத வராக மூர்த்தியாக, ஆதி வராக மூர்த்தியாக, பூவராக மூர்த்தியாக ஆச்சரியமா நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேங்கட வராகன்னு சொல்லக்கூடிய பூவராகனுக்கும் இந்த சுவாமி புஷ்கரணியில அத்தனை ஆசை. அதனாலதான் அந்த கரையிலே எழுந்தருள் இருக்கான் திருவேங்கடமுடையான். வருஷத்துல 2 நாள், அதாவது பிரம்மோற்சவம், 2 பிரம்மோற்சவம் வந்தா 2 நாள், இல்ல வருஷத்துக்கு 1 பிரம்மோற்சவம் தான் வருதுன்னா அன்னைக்கு 1 நாள் தீர்த்தவாரி அன்னைக்கு மட்டும் பெருமாள், ஸ்ரீதேவி, பூமி தேவி, சக்கரத்தாழ்வார், ஸ்ரீஹட்டாரி இவா எல்லாரும் வராக பெருமாள் சன்னதிக்கு முன்னால இருக்கக்கூடிய இடத்துல ஒரு திருமஞ்சன வேதிக்கையில எழுந்தருள் இருந்து இவா எல்லாருக்கும் புருஷ சூக்த பரமா விசேஷமா உபனிஷத் அனுசந்தானங்களோட திருமஞ்சனம் ஆகும். அவளுக்கு திருமஞ்சனம் ஆகி முடிந்த உடனே சக்கரத்தாழ்வாரையும் ஸ்ரீஹட்டாரியையும் மாத்திரம் குளத்துல முக்கிய எடுப்பா, அதுக்கு சக்கரஸ்நானம்னு பெயர். அது தவிர மீதி தீர்த்தவாரிக்கெல்லாம் பெருமாள் எழுந்தருள்றது கிடையாது. பெருமாளுடைய பிரதிநிதியா சீஷட்டாரியும் சக்கரத்தாழ்வாரும் மட்டும் எழுந்தருளி தீர்த்தவாரியாகும், சக்கரஸ்நானமாகும். இப்படி யார் எழுந்தருளினாலும், பெருமாள் எழுந்தருளினாலோ இல்ல பெருமாள் இல்லாம சக்கரத்தாழ்வார் சீஷட்டாரி மாத்திரம் எழுந்தருளினாலோ கூட இந்த வராக பெருமாளுடைய திருமுன்பே தான் அவளுக்கு திருமஞ்சனமாகி அவருடைய கண் பார்வையிலே தான் இவாள்லாம் இறங்குவா. அத்தனை ஆசை வராக பெருமாளுக்கு இந்த தீர்த்தத்தின் மேலே. இங்கே திருவேங்கடமுடையான் தான் மலைக்கு பிரதானமான தெய்வம். இந்த மலை வராக பெருமாளுடைய மலையாக இருந்தாலும் கூட, ஆதிவராக க்ஷேத்திரமாக இருந்தாலும் கூட, திருவேங்கடமுடையான் மலைக்கு எழுந்துள்ளதற்கு முன்னாடியே வராக பெருமாள் இந்த மலைக்கு வந்து அதிபதியா அங்க அமர்ந்துண்டு ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட,
இந்த கலியுகத்திலே திருவேங்கடமுடையான் கண் கண்ட தெய்வம் கலியுக வரதன் அப்படின்றபடினாலே, கலவு வேங்கட நாயகன்றபடியினாலே அவனுக்குத்தான் பிரதானமா எல்லாம் நடக்கும். வராக பெருமாளுக்கு உற்சவங்கள்னு ஒன்றும் கிடையாது. நித்தியப்படி பெருமாளுக்கு நடக்கக்கூடிய விஸ்வரூபம், சயனம், திருவாராதனம், தலிக, அது மட்டும்தான். எதுவா இருந்தாலும் பெருமாளுக்கு ஆஸ்தானத்துல தான் நடக்கும். பெருமாள் கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியில் எழுந்துள்ள மாட்டார். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திருவேங்கடமுடையானுக்கு திருமஞ்சனம் நடக்கிறதுக்கு முன்னால பெருமாள் வராகனுக்கும் திருமஞ்சனம் உண்டு. அது போக வருஷத்தில் ஒரு நாள் வராக ஜெயந்தி உற்சவம், அதுக்கும் ஆஸ்தானம் மட்டும்தான், பெருமாள் வெளியில வரமாட்டார். அதே மாதிரி திருவேங்கடமுடையானுக்கு அத்தியனோற்சவம் 22 நாள் நடக்கும். அதுல ஒரு நாள் ஏகதின அத்தியனோற்சவம்னுட்டு ஒரே நாள்ல வராக பெருமாள் சன்னதியில அத்தியனோற்சவம் முடிஞ்சிடும். இந்த வராக ஜெயந்தி உற்சவம், இந்த ஏகதின அத்தியனோற்சவம், இது ரெண்டு தவிர பெருமாளுக்கு உற்சவம்ன்றது ஒண்ணும் கிடையாது. அதுவும் சன்னதியில ஆஸ்தானத்திலேயே பெருமாள் எழுந்தருள் இருக்கிற உற்சவங்கள் தான். மத்தபடி ஸ்ரீரங்கத்துல எப்படி எல்லா வைபவங்களுக்கும் ரங்கநாதன் ஒருத்தனுக்கு மட்டும் தானோ, அந்த மாதிரி மலையில எல்லா வைபவங்களும் திருவேங்கடமுடையான் ஒருத்தனுக்கு மட்டும்தான். அப்படி இந்த வராக பெருமாள் இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இருக்கக்கூடிய ஆசையினாலே தான் அவரும் இந்த தீர்த்த கரையிலே மலையிலே எழுந்தருள் இருக்கிறார். அதையும் புராணமே சொல்றது. ஸ்ரீ வேங்கட வராகாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ஸ்ரவணர்க்ஷே துலாமாசே ப்ராதுர்பூதாத்மனே நமஹ. இந்த வேங்கட வராகன் திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய இந்த வராக பெருமாள் ஒரு ஸ்ரவண மாசம், ஸ்ரவண நட்சத்திரம், துலா மாசம், ஐப்பசி மாசத்திலே திருவோண நட்சத்திர தன்மைக்கு இந்த திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியினுடைய கரைக்கு வந்து சேர்ந்தான். பிராதுர்பூதாத்மனே நமக, பிராத காலத்திலே இங்கு ஆவிர்வவித்தான் அப்படின்னு புராணம் ஒண்ணு கொண்டாடுறது. இந்த ஸ்லோகம் தான் இந்த மலையில இருக்கக்கூடிய வராக பெருமாளினுடைய புராண ஸ்லோகம். அதனால இந்த பெருமாள் இந்த மலையில எழுந்தருளின தினத்தை தான் வராக ஜெயந்தின்னு மலையில கொண்டாடுறது வழக்கம். அது துலா மாசம், சிரவண நட்சத்திரம். ஸ்ரீவேங்கட வராகாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ஸ்ரவணர்க்ஷே துலா மாசே பிராதுர்பூதாத்மனே நமஹ நமஸ்தஸ்மை வராகாய லீலயோத்தரதே மஹீம் குரமத்ய கதோர்யஸ்ய மேரு கணகணாயதே. இதெல்லாம் அந்த வராக பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள். மலையிலே வராக பெருமாளுக்கு நித்தியம் மந்திரபுஷ்ப காலத்திலே சொல்லப்படக்கூடிய ஸ்லோகங்கள். இப்படியாக வசந்த இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய வைபவத்தை ஆச்சரியமாக அனுபவித்தோம். அடுத்தபடியாக சக்கர தீர்த்தத்தினுடைய அனுபவம். சக்கர தீர்த்தம் அப்படின்றது பொதுவா பல திவ்யதேசங்கள்ல பல க்ஷேத்திரங்களில இருக்கக்கூடிய தீர்த்தம். ஆனால் பொதுவா இந்த சக்கர தீர்த்தம் அப்படின்றதுக்கு என்ன காரணம், அப்படின்ற பெயர் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, எல்லா இடத்துலையும் ஒரே காரணம்தான். ஏதோ ஒரு துர்சக்தி, ஒரு அசுரனோ ராட்சசனோ எவனோ ஒருத்தன் நல்லவால ஆஸ்திக்கால அப்பாவி ஜனங்களை எல்லாம் ஹிம்ச பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனுடைய பிடியிலிருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக ரிஷிகளோ நல்லவாளோ பெருமாளை சரணாகதி பண்றப்பா, அவளையெல்லாம் அவனிடத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த துஷ்டனை சம்ஹாரம் பண்றப்பர். அந்த சம்ஹாரமானது எம்பெருமானுடைய சுதர்சன சக்கரத்தின் மூலமா நடந்திருக்கும். பெருமாளுடைய திருவுள்ளத்தை புரிந்து கொண்ட சக்கரத்தாழ்வார் அவரே அவர் கையிலிருந்து போய் அந்த ராட்சசனுடைய தலையை வெட்டிட்டு அவனை சம்ஹாரம் பண்ணிடுவார். அவனை கொன்ன அந்த பாபமும் அந்த இரத்தக்கரையும் போறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்திலே போய் சக்கரத்தாழ்வார் தன்னை மூழ்கி ஸ்நானம் பண்ணி கொண்டு அந்த அசுத்தமானது நீங்க பெற்று மீண்டும் பரிசுத்தம் அடைந்து பெருமாள் திருக்கரத்துக்கு போய் சேருவர். அதனால அது சக்கர தீர்த்தம்னு பெயர் பெற்றிருக்கும். இது எல்லா இடத்துலயும் ஒரே காரணம். ஆனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ராட்சசனை எந்தெந்த பெருமாள் சம்ஹாரம் பண்ணார் அப்படின்றதுதான் அந்தந்த ஸ்தலபுராணத்துக்கு மாறும். அப்படி ஸ்கந்த புராணத்திலே சாபகிரஸ்தன் அப்படின்னு ஒரு கந்தர்வன், அந்த சாபகிரஸ்தன்ற கந்தர்வனை ரிஷிகள் சபிச்சுடுறா. ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து யோகம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இந்த கந்தர்வனானவன் அவனுடைய மனைவியோட சேர்ந்து ஆடிண்டு பாடிண்டு அந்த ரிஷிகளுடைய தபச தியானத்தை கலைக்கிறபடியா ஒரு தப்பான பாவகாரியத்தை பண்ணிட்டான். அதனால கோவப்பட்ட ரிஷிகள் என்ன பண்ணினா, இவனை ராட்சசனா போற மாதிரி சபிச்சுட்டான். அந்த சாபகிரஸ்தன்ற ராட்சசன் இந்த திருவேங்கடமலை காடுகள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இங்க தபஸ் பண்றவா, யாகம் பண்றவா, ஹோமம் பண்றவா, அந்த மாதிரி மகான்களை ரிஷிகளை எல்லாம் கூட நல்லவாளை எல்லாம் கூட ரொம்ப ஹிம்ச பண்ணிட்டு வந்தான். அப்படி ஹிம்ச பண்ணிட்டு வந்த போது
எல்லாரும் அவனுக்கு பயந்துண்டு இந்த மலையை விட்டு ஓடுறது, அப்படி இல்லைன்னா அவனுக்கு மறைஞ்சு மறைஞ்சு எல்லாத்தையும் பண்றதுன்னு எப்ப என்ன நடக்குமோன்ற ஒரு பதட்டத்தோடைய வாழ்ந்துட்டு வந்தா. அப்போ பத்மநாபன் சொல்லக்கூடிய ஒரு பிராமணன், நல்ல தேஜா விசேஷமான ஒரு பிராமணன், அவன் அதீதமான வேத செல்வம் இருந்தது அவனிடத்துல, நல்ல தபஸ்வி அவன், நல்ல வாக்மி, நல்ல தர்மாத்மா. அந்த பிராமணன் என்ன பண்ணினா, இத்தனை பேரையும் இந்த ஒரு ராட்சசன் இம்சம் பண்ணிட்டு இருக்கானே, இவனுடைய சம்ஹாரம் நடந்து இவன் ஒழிந்தாத்தான் இத்தனை பேரும் நன்னா இருப்பா அப்படின்னு அவன் மனசுல பட்டு ஒரு 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினான். பெருமாள் அங்க ஆவிர் பவித்தார், பெருமாளுடைய சுதர்சன ஆழ்வான் தானே பெருமாள் கையில இருந்து வந்து இந்த சாபகிரஸ்தன் சொல்லக்கூடிய கந்தர்வன் ராட்சசனா மாறி இருக்கான் பாருங்கோ. அந்த கொடுமையான கொடும்பாவியான ராட்சசனுடைய கழுத்தை வந்து துண்டா வெட்டிட்டார், அவன் தலை கீழே விழுந்தது, அவன் போயிட்டான், எல்லாருக்கும் நிம்மதி ஏற்பட்டது. அப்போ இந்த சக்கரமானது தன்னை அலம்பிக் கொள்வதற்காக வேகமா பூமியில ஒரு கீறு கீறித்து அங்கிருந்து ஜலம் பிரவகித்தது. அந்த ஜலத்திலே தன்னை அலம்பிக் கொண்டு மீண்டும் இந்த சக்கரமானது பரிசுத்தமாகி எம்பெருமான் திருக்கரங்களிலே போய் அடைந்தது. இப்படி இந்த சக்கரத்தாலே பூமியை கீறி வளவழைக்கப்பட்ட தீர்த்தம் சக்கர தீர்த்தம். அப்பேற்பட்ட சுதர்சன ஆழ்வான் தான் எல்லோருடைய பாபங்களையும் பொசுக்குபவன், கொளுத்துபவன். அவனுக்கு ஏற்பட்ட ஒரு கரையையே கூட இந்த மலையில இருக்கக்கூடிய தீர்த்தம் போக்கி இருக்கிறதுன்னா இந்த மலையில இருக்கக்கூடிய தீர்த்தத்தினுடைய விசேஷத்தை பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்படி சக்கரத்தினாலே வரவழைக்கப்பட்ட தீர்த்தம், சக்கரத்தினுடைய பாபத்தை தோஷத்தை போக்கின தீர்த்தம் அப்படின்றதுனால சக்கர தீர்த்தம்னு இந்த தீர்த்தத்துக்கு பெயர். இந்த சக்கர தீர்த்தத்தினுடைய கரையிலே சக்கரத்தாழ்வாரும் லக்ஷ்மி நரசிம்மனும் ஆஞ்சநேயரும் எழுந்தருளியிருக்கிறார். பொதுவா சக்கரத்தாழ்வாரோட சம்பந்தப்பட்டு யோக நரசிம்மன் தான் எழுந்தருளி இருப்பதுன்றது வழக்கம். ஆனா இங்க லக்ஷ்மி விசிஷ்டனா லக்ஷ்மி நரசிம்மன் எழுந்தருளி இருக்கான். அதாவது இந்த சக்கர தீர்த்தம் பிரவகிக்கிறது பாருங்கோ, அந்த இடத்துல மலையில மலையிலேயே கொடஞ்சாப்புல செதுக்கினாப்புல ஒரு சக்கரத்தாழ்வார் பிம்பம் ஆச்சரியமா சேவையாகவும் ரொம்ப அழகா இருப்பார். இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதி எல்லாம் கிடையாது, திறந்து வெளியில தான் இருப்பார், யார் வேணாலும் தொடலாம் அவரை. அவருக்கு ஒரு 3 அடி 4 அடி இடைவெளி விட்டு லக்ஷ்மி நரசிம்மன் எழுந்தருளி இருப்பார், அவருமே ரொம்ப ஆச்சரியமா இருப்பார், நின்று சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருப்பார். அவளுக்கு எதிர அவளை நோக்கி கையை கூப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆஞ்சநேயரும் எழுந்துருள் இருப்பார், அவளை யார் வேணாலும் தொடலாம் சேவிச்சுக்கலாம். இந்த சக்கர தீர்த்தமானது ஆச்சரியமா பிரவகிச்சுருக்கும், அதனுடைய கரையிலே வாழ்லாம் இருப்பா. இந்த சக்கர தீர்த்தத்துல சக்கரத்தாழ்வார் தன்னை தீர்த்தமாடி பரிசுத்தம் பண்ணின்ற நாள் கைசிக துவாதசி அன்னைக்கு. அதனால ஒரு ஒரு வருஷமும் கைசிக துவாதசி அன்னைக்கு இந்த சக்கர தீர்த்தத்திலே லோகத்திலே உள்ள அத்தனை தீர்த்தங்களும் வந்து சங்கமிக்கிறதா புராணம் சொல்றது. அதனால இதுக்கு சக்கர தீர்த்த முக்கோட்டி அப்படின்னு பெயர். அன்னைக்கு ஆச்சரியமா திருவேங்கடமுடையானுக்கு தலிகம் செய்யலாம் ஆகி சாத்துமறையெல்லாம் ஆனாவிட்டு பெருமாளுடைய அர்ச்சகாள் திருமஞ்சனம் பண்றதுக்கு தேவையான வஸ்துக்கள், பால் எண்ணெய், தயிர் எண்ணெய், சந்தனம் எண்ணெய், மஞ்சள் எண்ணெய், பன்னீர் எண்ணெய், இளநீர் எண்ணெய் இத்தியாதி வஸ்துக்களை எல்லாம் எடுத்துண்டு பெருமாள் மடப்பள்ளியில பண்ண தலிக, ஓஹோர சக்கர பொங்கல் தொத்தியோண்ணும் இந்த மாதிரி விசேஷமான தலிகையெல்லாம் கூட ஏல பண்ணிண்டு அர்ச்சக சுவாமிகள் பரிசாரக சுவாமிகள் இவாள்லாம் தேவஸ்தான அதிகாரிகளோட கலந்து இந்த சக்கர தீர்த்தத்தினுடைய கரைக்கு போய் அங்க விசேஷமா ஸ்தல சுத்தி எல்லாம் பண்ணி காரியக்கிரமங்கள்லாம் பண்ணி சுத்தமா வச்சுட்டு இருந்திருப்பா. அந்த இடத்துல போய் காத்தால ஒரு 7:30-8 மணிக்கு இந்த லக்ஷ்மி நரசிம்மனுக்கும் இந்த சக்கரத்தாழ்வாருக்கும் விசேஷமா உபனிஷத் பரமா புருஷ சூக்தம் எல்லாம் கூட சேவித்து ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் கூட சேவித்து ஆச்சரியமா திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் முடிந்தா விட்டு அவளுக்கு எல்லாம் புது வஸ்திரத்தை சாத்துவா, சாத்திட்டு மலையில இருந்து எடுத்துட்டு போன மாலையை சமர்ப்பிப்பா, சமர்ப்பிச்சுட்டு விசேஷ திருவாராதனம் பண்ணி பெருமாள் மடப்பள்ளியில இருந்து கொண்டு போன தலிகையெல்லாம் அவ ரெண்டு பேருக்கும் ஆஞ்சநேயருக்கும் கூட நைவேத்தியம் பண்ணுவா. அதுக்கப்புறமா பெருமாளுடைய மாலை, பெருமாளுடைய சந்தனம், திருத்துழாய், பிரசாதம், ஒரு பட்டு வஸ்திரம், இதெல்லாம் கூட அந்த சக்கர தீர்த்தத்துக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ற ரீதியில அதை அப்படியே சக்கர தீர்த்தத்துல பிரவகிச்சுட்டு இருக்கிற ஜலத்துல போட்டுடுவா. போட்டுட்டு கடைசியா பெருமாளுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் ஒரு மங்களஹாரத்தி பண்ணி அந்த மங்களஹாரத்திய சக்கர தீர்த்தத்துக்கும் கூட பண்ணுவா. இதோட அந்த காரியக்கிரமம் முடியறது. அன்னைக்கு இந்த சக்கர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினா அத்தனை விசேஷம், அத்தனை புண்ணியம், அத்தனை ஜென்ம பாபங்களும் போகும். இந்த சக்கர தீர்த்தம் அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்த்தால், மலைக்கு மேல அதாவது திருவேங்கடமுடையான் இருக்காரு சன்னதியில, அவருக்கு மேல் பாகத்துல சிலா தோரணம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த சிலா தோரணம் அப்படின்றது இயற்கையாகவே ஒரு 2 வாழைமரமும் தோரணமும் நம்ம கல்யாணங்கள் எல்லாம் கட்டினா எப்படி இருக்கிறதோ அலங்காரமா, அந்த மாதிரி
இயற்கையாவே இந்த மலையே ஒரு தோரணமாக மாறியது. அந்த அமைப்புக்குத்தான் சிலா தோரணம்னு பெயர். தோரணமாக இருக்கும் சிலை அல்லது சிலை வடிவில் இருக்கும் தோரணம் சிலா தோரணம். முதல் முதல்ல பெருமாள் வைகுண்டத்திலிருந்து இந்த மலை மேலே இறங்கி வரார். இறங்கி வந்து பெருமாளுடைய திருவடியை பதிக்கிறார். அந்த இடம் ஸ்ரீவாரி பாதாலு அப்படின்ற இடம். அதை பத்தி அப்புறம் பார்க்க போறோம். அங்கேருந்து இறங்கி இப்போ சன்னதி இருக்கிற இடத்துக்கு, ஆனந்த நிலைய விமானம் இருக்கிற இடத்துக்கு பெருமாள் வரச்ச வழியில இருந்த பர்வதம், அந்த மலையானது என்ன பண்ணித்தான், ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மலைகள்லாம் சேர்ந்து பெருமாளுக்கு தோரணமும் வாழமரமும் கட்டினா போல, அந்த சிலையிலேயே ஒரு தோரணம் அமைந்தா போல தன்னை மாத்திண்டுதான். அது வந்து பெருமாளுக்கு இவை தோரணம் கட்டி வரவேற்பு கொடுப்பது போல இருந்தது. பெருமாளும் அத்தனை சந்தோஷப்பட்டுண்டு அது வழியா நுழைஞ்சு வரார். அதுல ஆச்சரியம் விசேஷம் என்னன்னா, கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் திருவேங்கடமுடியான் இருக்கான் பாருங்கோ, அவன் வந்து என்ன ஒசரமோ அதை விட சரியா ஒரு அடி ஒசரம் அதிகமா இருக்கும் இந்த ஆர்ச், அந்த சிலா தோரணத்துடைய ஒசரம். ஏன்னா நம்ம ஆத்துல எல்லாம் வாசப்படி வைக்கிறோம், பொதுவா 7 அடி ஒசரத்துக்கு வைப்போம். எந்த தைரியத்துல வைக்கிறோம், மனுஷாலாம் 6 அடி 5 அடி 5.5 அடி 7 அடிக்கு மேல யாரும் இல்லை, யாருக்கும் இடிக்காது அப்படின்ற ஒரு தைரியத்துல வைக்கிறோம். இருந்தாலும் குனிஞ்சு வரும். ஆனா இந்த எம்பெருமான் எத்தனை ஒசரமோ அவனை காட்டிலும் சரியா 1 அடி ஒசரத்துல இது இருக்கிறபடினால அது சரியா பெருமாளுடைய ஒசரத்துக்கு தகுந்தா போல தன்னை மாத்திண்டது, பெருமாளுக்கு தகுந்தா போல கைங்கரியம் பண்ணித்து அப்படின்னு தெரியுறது. அதன் வழியா பெருமாள் இறங்கி வந்து அதுக்கப்புறம் தான் வராக பெருமாளை வந்து சேவிச்சுட்டு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய அனுமதியை வாங்கிட்டு சுவாமி புஷ்கரணியினுடைய கரையில பிராட்டியோட வாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு புராணம் சொல்ல போறது. அந்த சிலா தோரணத்திலேருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் அப்படியே உள்ள போனா, ஒரு 200 250 படிகள் இறங்கி திரும்ப ஒரு 50 100 படிகள் ஏறினோமானா இந்த சக்கர தீர்த்தம் இருக்கக்கூடிய இடம் வரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த இடம். குறிப்பா நல்ல மழை பெய்யக்கூடிய சமயத்துல, இல்ல லேசான தூறல் போடக்கூடிய சமயத்துல, நல்ல பனிமூட்டம் இருக்கிற சமயத்துல போனா அந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த இடத்துல ஒரு பார்க் போல இருக்கும். அந்த பார்க்ல நிறைய தசாவதார மூர்த்திகள், கிருஷ்ண வைபவங்கள்லாம் சிலையா பிம்பங்களா பண்ணி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் திருவேங்கடமுடையானுடைய ஸ்தல புராணத்திலே வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூட பொம்மை பொம்மையா பண்ணி வச்சிருப்பா. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே அந்த பார்க்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, அந்த பார்க்ல இருந்து சேவித்தா அந்த பார்க்ல இருந்து பள்ளமா இருக்கிற திசையை பார்த்தா என்ன தெரியும்னா, நமக்கு ஆச்சரியமா திருவேங்கடமுடையானுடைய கோவில் சன்னதி தெரியும். அதுக்கு நடுவுல கோட்டி சூரிய பிரகாசமான ஆனந்த நிலைய விமானமும் கூட தெரியும். என்ன சொல்றா அப்படின்னா, மேல பெருமாள் திருவடி இருக்கு பாருங்க ஸ்ரீவாரி பாதம் அப்படின்னுட்டு, அது இந்த சிலா தோரணம், திருவேங்கடமுடையான் இருக்கக்கூடிய ஆனந்த நிலையம், இது மூணும் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு. ஏன்னா பெருமாள் அங்க இறங்கி இது வழியா வந்து இங்க நின்றுண்டார் அப்படின்னுட்டு. அப்படி ஆச்சரியமான ஒரு இடம் அந்த சிலா தோரணத்தருகே இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தம். அது ஒரு விசேஷமான தீர்த்தம். அடுத்தபடியா பார்த்தால் ஜாபாலி தீர்த்தம்னு பெயர். ஜாபாலி அப்படின்னு ஒரு மகரிஷி, அவருடைய பெயரால் அமைந்த தீர்த்தம். இந்த ஜாபாலி தீர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, பெருமாள் சேவிச்சுட்டு மலையிலிருந்து இந்த பாபநாசம் போற வழியில இருக்கக்கூடிய தீர்த்தம் இது. பெருமாளை சேவிச்சுட்டோ கோகர்பம் டேம்னு ஒரு டேம் வரும். அந்த டேமை கடந்து போனா, அந்த பாலத்தை கடந்து போனா, முதல்ல வேணுகோபால சுவாமி சன்னதினு வரும். அடுத்த ஸ்டாப்பிங் ஜாபாலி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்தினுடைய ஸ்டாப்பிங். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்ல இருந்து ஒரு 500 600 படிகள் போகும். திரும்ப அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம உள்ள போனோம், எல்லாம் படி. அந்த படி எப்படி இருக்கும்னா, இந்த 1/2 கிலோமீட்டர்ல ஒரு 250 மீட்டர் ஏறிண்டு போற மாதிரி இருக்கும். நல்ல உஷரமா ஏறிண்டு போற மாதிரி இருக்கும், நல்லா மூச்சு வாங்கும். அதுக்கப்புறமா இறங்கிட்டே போறப்பல நடக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா, சமதளம் நல்லா பள்ளம் ரொம்ப நல்லா இருக்கும். அங்க அப்படி சமப்பட்டு போயிட்டோமானா மலையினுடைய மொத்த அழகும் தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்தலம் அது. இந்த திருவேங்கட மலை அத்தனை மலையிலும் கூட வசந்த மரங்கள்லாம் இருக்கக்கூடிய பிரதேசம். ஒரு ஒரு மரத்தையும் நிமிந்து பார்த்தோம்னா கவிகள்லாம் வர்ணிப்பா, மரம் ஆகாசத்தளவுக்கு வளர்ந்து இருந்ததுன்னுட்டு. அது வர்ணனை கிடையாது, கற்பனை கிடையாது, சாட்சாத்தாவே இங்க பார்க்கலாம். எத்தனை உசரமா இருக்கும் தெரியுமா மரம் எல்லாம். அந்த மரத்தினுடைய உச்சியை நாம பார்க்கணும் அப்படின்னுட்டு அண்ணாந்து பார்த்தா நம்ம தலை சுத்தி தான் சாயுமே தவிர அதனுடைய உச்சி தெரியாது நமக்கு. அத்தனை உசரமான மரங்கள் மலையில ரெண்டு இடத்துல தான் உண்டு.
ஒண்ணு பெருமாள் திருவடி சாத்தின இடத்துல அந்த ஸ்ரீவாரி பாதம்னு சொல்ற இடத்துல உண்டு, அடுத்தது இந்த ஜாபாலி தீர்த்தம் இருக்கிற பிரதேசத்துல உண்டு. அப்படி ஆச்சரியமான மரங்கள்லாம் சூழ்ந்த இடம், நல்ல காட்டு ஆறு ஓடிட்டு இருக்கும், நீர் ஓடை போயிட்டு இருக்கும், அதெல்லாம் சலசலன்னு காதுல நின்னா ரம்யமா கேட்கும், சிலு சிலுன்னு காத்து நம்ம மேல நன்னா குழந்தை போல தவழ்ந்து வரும், நமக்கு ஆச்சரியமா அங்கேயே இருக்கணும் போல இருக்கும், திரும்ப வர மனசு வராது. அதெல்லாம் கடந்து போனோமானா அந்த இடத்துல முதல்ல நமக்கு கண்ணில் படக்கூடியது ஒரு தடாகம், ஒரு குளம். அந்த குளத்துக்கு ராமகுண்டம் அப்படின்னு பெயர். ராமகுண்டம்னா ராமதீர்த்தம், ராமகுளம் அப்படின்னு பெயர். அந்த குளத்தை கடந்து போனோமானா ஆச்சரியமா ஜாபாலி ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு ஆஞ்சநேயர் எழுந்துள்ளிருக்கிறார். அந்த ஆஞ்சநேயர் ஸ்வயம்பு ஆஞ்சநேயர். அவருக்கு பின்னாலே முழுக்க அடர்ந்த காடு. இந்த ஜாபாலி தீர்த்தத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தால், பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்றதுக்காக ராமாவதாரம் பண்ண போறார். அதுக்கு முன்னாடி ரிஷிகள்லாம் கூட சேர்ந்து பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறார், ராவணன் ரொம்ப அட்டகாசம் அட்டோழியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனை சம்ஹாரம் பண்ணி அவனிடத்துல இருந்து எங்களை எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்னுட்டு ரிஷிகள் எல்லாம் பிரார்த்தித்தா, கவலைப்படாதங்கோ நான் ராமாவதாரம் பண்ணி அவனை அழிச்சு விடுவேன் அப்படின்னு பெருமாள் வாளுக்கெல்லாம் தைரியம் சொல்றார். அப்படி சொல்றச்ச மகா பகவத் பக்தன், மகா விஷ்ணு பக்தனான ருத்ரன், பரமசிவன் சொல்லக்கூடிய ருத்ரன், அவன் மகா விஷ்ணு பக்தன். அவனுக்கு பெருமாளுக்கு எப்படியாவது கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஆசை. அதனால ராவண சம்ஹாரம் பண்றதுக்காக தேவரீர் ராமாவதாரம் பண்ற போது அடியேன் தேவரீருடைய அடிமையாக, தேவரீருடைய பக்தனாக, தேவரீருடைய தூதனாக நான் ஹனுமன் அப்படின்ற அவதாரத்தை பண்றேன் அப்படின்னு பெருமாளுடைய நியமனத்தோடு அவன் சங்கல்பிச்சுண்டான். இந்த ஜாபாலி மகர்ஷின்னு சொல்லக்கூடியவர் பரமசிவ பக்தர். இவர் அவருக்கு என்ன ஆசைன்னா, இவர் வணங்கக்கூடிய சுவாமியான ருத்ரன் வருங்காலத்துல ஒரு அவதாரம் பண்ண போறேன்னு சொல்றார், அதை வந்து இப்பவே சேவிக்கணும்னு ஆசை இவருக்கு இந்த ஜாபாலிக்கு. அந்த ஜாபாலி மகர்ஷி எங்கேயோ பல இடங்களுக்கு போய் பல பல புண்ணிய தீர்த்தங்களுடைய கரையிலே தீர்த்தமாடிட்டு தபஸ் பண்ணினார், வருங்காலத்துல எடுக்கக்கூடிய அந்த அனுமத் அவதாரத்தை எனக்கு சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சார். அவருக்கு அதுக்கு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில அவருக்கு இந்த திருவேங்கடமடையனுடைய பிரபாவமும், இதுல யார் யாரெல்லாம் தபஸ் பண்ணி என்னென்ன வரம் பெற்றா அப்படின்ற கதையும் எல்லாம் யாரோ சொல்ல கேட்டு இந்த மலையை தேடி வரார். இப்போ இந்த மலையில இந்த ஜாபாலி தீர்த்தம் இருக்கக்கூடிய இடத்துல இவர் அனுஷ்டானம் பண்றதுக்கும் இவர் தீர்த்தம் ஆடுறதுக்கும் இவராகவே ஒரு குளத்தை தோண்டி ஒரு தீர்த்தத்தை வெட்டி அதன் கரையிலே நித்தியானுஷ்டானம் பண்ணி கொண்டு இவர் என்ன பண்றார், இந்த மலைக்கு அதிபதி திருவேங்கடமுடையான் அப்படின்றதுனாலையும், இவர் பல இடங்கள்ல ருத்ரனை நோக்கி தபஸ் பண்ணி இவருடைய வேண்டுதல் நிறைவேறலன்றதுனாலையும் சாக்ஷா திருவேங்கடமுடையான நோக்கியே தபஸ் பண்ணலாம், அப்படி பண்ணினா நமக்கு அந்த சேவை இங்க கிடைக்கும் அப்படின்ற ஆசையில இவர் தபஸ் பண்ணினார். அப்போ திருவேங்கடமுடையான் அனுகிரகத்தினாலே பின்னாலே நிகழக்கூடிய ஹனுமானுடைய அவதாரம் இவருக்கு சேவையானது. எப்படி சேவையாச்சுன்னா, ஒரு ஸ்வயம்பு விக்கிரகமா ஹனுமான் தோன்றினர். அந்த ஹனுமான் தான் ஜாபாலி ஆஞ்சநேய சுவாமி, ஜாபாலி மகர்ஷிக்காக தோன்றிய ஸ்வயம்பு மூர்த்தி. அவரை ஆதிராம் பாபாஜின்னு சொல்லக்கூடிய வடதேசத்து சுவாமி, மகந்து சுவாமி, அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா ஆராதனம் பண்ணிட்டு வரா. அவரை ரொம்ப ஆச்சரியமா இருப்பார், ரொம்ப விசேஷ சாநித்தியம் உடையவர், மலையில திருவேங்கடமுடியான் சம்பந்தம் இருக்கிறபடினால அத்தனை சக்தி வாய்ந்தவர், அத்தனை ஆச்சரியமான மூர்த்தி, ரொம்ப நன்னா இருப்பார். ஒரு முறை போனா போறச்செல்லாம் போய் சேவிக்கணும்ன்ற ஆசை வரும், அத்தனை அழகான மூர்த்தி. அவர் ஜாபாலி ஆஞ்சநேய சுவாமி. இந்த ரிஷி ஜாபாலி தோண்டின தீர்த்தத்துக்கு ஜாபாலி தீர்த்தம்னு பெயர். இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினா பாவங்கள் போய் அவ மனசுல என்ன ஆசைப்படுறாளோ அது நடக்கும் அப்படின்னு பலன் சொல்றிருக்கு. ஒரு முறை ராவண சம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சு பிராட்டி அழைச்சிட்டு பெருமாள் அயோத்தியைக்கு போயின்னு இருக்கிற மார்க்கத்துல இந்த திருவேங்கடமலையை கடந்து விமானத்துல போறச்ச இங்கே ஆஞ்சநேயன் ஏற்கனவே அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே எழுந்தருளின் ஆஞ்சநேயன் இங்க இருக்கார், அதை காட்டி பெருமாள் சொல்லிட்டு போறார் பிராட்டிக்கு. ராமாவதாரத்துக்கு முன்னாடி, ஹனுமான் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே இங்க சேவை சாதித்த ஸ்வயம்பு ஆஞ்சநேயர் இவர், இங்கே ஜாபாலி தபஸ் பண்ணினபடினாலே இது ஜாபாலி தீர்த்தம்னு வழங்கப்படுறதுன்னு பிராட்டிக்கு இதனுடைய மகிமையை சொல்றச்ச இதுல இறங்கி தீர்த்தம் ஆடணும்னு பிராட்டி ஆசைப்படுறா. உடனே பெருமாளும் பிராட்டியும் இறங்கி வரா. வந்து இந்த ஹனுமானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குளம் வந்து திறந்த வெளியில இருக்கும், அதுல தீர்த்தம் ஆடினா நாலா பக்கம் எல்லோருக்கும் தெரியும், பறக்க ஒரு ஸ்டேஜ்ல நின்று தீர்த்தம் ஆடுறப்பல இருக்கும் அந்த குளம் இருக்கிற இடம்.
அதனால பெருமாள் புருஷன் புருஷோத்தமன் மகா புருஷனானபடியினால பெருமாள் அதுல தீர்த்தமாடி விட்டார் ஒரு க்ஷணத்துல. பிராட்டி ஸ்திரீன்றபடியினாலே அவளால அங்க தீர்த்தமாட முடியல, தயங்கிட்டு நின்றுட்டு இருந்தா. அப்ப பெருமாள் கேட்கிறார், என்ன அப்படின்னா கொஞ்சம் ஏகாந்தமான இடம் இருந்தா தீர்த்தமாட சௌகரியமா இருக்கும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிராட்டி சொல்றா. அப்போ பெருமாள் என்ன பண்ணினார், இந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்னால இருக்கக்கூடிய இடமானது ஒரு பெரிய மேடு. அந்த மேடு எப்படி இருக்கும்னா வெறும் மண்ணால் ஆன மேடு தான், பாறை கருங்கல் மேடு கூட கிடையாது, வெறும் மண் மேடு தான். ஆனா அத்தனை கடினமா இருக்கும் அந்த மேடு, கருங்கல் மேடு போல அத்தனை கடினமா இருக்கும். அது எப்படி ஏறி போகணும்னு தெரியுமோ, அந்த மேட்டினுடைய கரையில ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்னால ஒரு பெரிய மரம், அது எத்தனை ஆயிரம் வருஷம் பழைய மரம்னு தெரியாது. அந்த மரத்தினுடைய வேர்கள் அதுவே அந்த மண் மேட்டில் படிக்கட்டு போல அமைந்திருக்கும். அதுல ஒரு ஆராய்ச்சியா ஒரு பரீட்சை மாதிரி ஒரே ஒரு மெல்லிசா இருக்கிற வேர்ல நாம முழுசா நம்ம ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு ஏறி நின்றாலும் கூட நாமளும் உழமாட்டோம், மண்ணும் சரியாது, மரமும் ஒண்ணாகாது. அத்தனை தூரம் சக்தி வாய்ந்த ஒரு வேர் படிக்கட்டது. அதுல ஏறி போனோமானா, அந்த மேட்டில் இறங்கினோமானா ஒரு மூணு அடி பள்ளத்துல ஆச்சரியமா ஒரு தடாகம். அந்த தடாகத்தை சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டிக்காக சிருஷ்டிச்சான் அப்படின்னு சொல்றது. அது சீதா தீர்த்தம் ஆடுவதற்காக படைக்கப்பட்ட தீர்த்தம் அப்படின்றபடினால சீதா தீர்த்தம் அப்படின்னு பேரு. தெலுங்குல சீதம்ம தீர்த்தம், சீதா மாதா தீர்த்தம் அப்படின்னு சொல்றா. அதுல நாம போய் தீர்த்தம் ஆடிட்டு அப்படியே எழுந்து நின்று பார்த்தாலும் கூட நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அசல் நாம அங்க இருக்கிறது லோகத்துல சுத்தி இருக்கிறவா யாருக்குமே தெரியாது, அப்படி ஒரு மரமான இடம் அது. அங்கேருந்து அப்படியே ஆகாசத்தை பார்த்தா நன்னா மரங்கள்லாம் சூழ்ந்து ஆகாசமே கண்ணுக்கு தெரியாதபடிக்கு அத்தனை பாதுகாப்பான இடம் அது. மெல்லிசா சூரியனுடைய கதிர்கள் மட்டும் எங்கேயோ ஒரு செடிகளுக்கு நடுவிலே மரங்களுக்கு நடுவிலே பாய்ந்து வரும், அப்படி ரமணீயமான ஒரு சூழல் அது சீதா மாதா தீர்த்தம். பெருமாள் தீர்த்தம் ஆடினது ராமகுண்டம், சீதா மாதா தீர்த்தம் ஆடினது சீதம்ம தீர்த்தம். இந்த சீதம்ம தீர்த்தத்துக்கு இன்னும் பின்னாலே ஒரு 200 அடி போனோமானா ஒரு சின்ன குகை போல ஒரு அமைப்பு, நம்ம பூசணிக்கா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுலயே பெரிய பூசணிக்கா எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த சைஸுக்கு தான் ஒரு சின்ன குகை போல இருக்கும். அதுல ஏதோ ஒரு மரத்தினுடைய ஏதோ ஒரே ஒரு வேர் மட்டும் அப்படியே நீட்டின் இருக்கும். அந்த வேர்ல பூமியில இருந்து வரக்கூடிய ஜலம் அந்த வேர்ல பட்டு மெல்லிசா ஒரு சின்ன ஓட போல வருது. அந்த தீர்த்தத்துக்கு துருவ தீர்த்தம்னு பெயர். துருவன் இந்த மலையிலே தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு திருவேங்கடமுடையானை சேவித்து அவன் அனுகிரகத்தினாலே வரம் பெற்ற இடம் அது. அதனாலே அந்த தீர்த்தத்துக்கு துருவ தீர்த்தம்னு பெயர். அது நல்ல வறட்சி காலங்கள்ல போனா வெறுமை சொட்டு சொட்டா இருக்கும், நல்ல மழை காலத்துல போனா மூழ்கி தீர்த்தம் ஆடுறாப்படி நல்ல ஒரு ஜல சமிருத்தி இருக்கும் அங்க. அந்த துருவ தீர்த்தம் அப்படியே பிரவகிச்சு வந்து இந்த ஆஞ்சநேய சுவாமி சன்னதி பக்கத்திலே ஒரு வாய்க்காலா ஒரு ஓடையா போறது. அந்த துருவ தீர்த்தத்தை எடுத்துத்தான் இந்த ஜாபாலி ஆஞ்சநேய சுவாமிக்கு தினம் திருமஞ்சனம் தலிகை இதெல்லாம் சமர்ப்பிக்கிறா. இந்த ஜாபாலி மகர்ஷி இருக்காரு, அவருக்கு ஏன் ஜாபாலின்னு பேர் அப்படின்னா, வெங்கடேச அஷ்டாட்சரி மகாமந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி அதன் மூலமா தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவித்தவர். ஜபம் பண்ணி பண்ணி காரியம் சாதித்தபடினாலே ஜாபாலி அப்படின்னு பெயர் இவருக்கு. அப்படி ஆச்சரியமான இந்த ஜாபாலி தீர்த்தத்தினுடைய மகிமை, இதையும் நாம் அந்த பஸ்ல போனா சேவிக்க முடியும். இன்னும் சில தீர்த்தங்களை பத்தி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, அதை நாளைக்கு பார்ப்போம். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனி நான் முன்னை என்றும் விடேனே ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.